புகை பிடிப்பதை விட்டுவிடுவது சாத்தியமே. ராம கார்த்திக் லக்ஷ்மணன், உளவியல் ஆலோசகர், ஜிஎன்யூ, அன்வர். எங்களூரை குளோபல் அடல்ட் டொபாக்கோ சர்வே 2009 கணக்கெடுப்பு படி இந்தியாவில் இருக்கும் 85% பேருக்கு புகைப்பதால் நுரையீரல் புற்றுநோய் ஏற்படும் என்பது தெரிந்திருக்கிறது. மேலும் பெரும்பான்மையினருக்கு சிகரெட் பிடிப்பதால் பல நோய்கள் ஏற்படும் என்றும் தெரிந்திருக்கிறது. சிகரெட் பிடிப்பவர்கள் யாரும் தான் நோய்வாய்ப்பட்டு தன் உடல் நலனை இழக்க வேண்டும் என நினைப்பதில்லை. ஏதோ ஒரு காரணத்தால் பழகி விட்டுவிட முடியாமல் தவிக்கிறார்கள். சிகரெட் பிடிப்பவர்கள் பலரும் விட்டுவிட வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம், ஆனால் எப்படி என்றுதான் தெரியவில்லை என்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு வழிகாட்டவே இந்த நூலை எழுதியிருக்கிறோம். ஓர் உளவியல் ஆலோசகர் மட்டும் இதை எழுதினால் உங்களுக்கு என்ன தெரியும்? படித்துவிட்டால், ஆராய்ச்சி செய்துவிட்டால் மட்டும் போதுமா? எங்கள் கஷ்டம் உங்களுக்கு தெரியாது என சிகரெட்டை விட முயற்சிப்பவர்கள் சொல்லலாம் என்பதை கருத்தில் கொண்டு, சிகரெட் பழக்கத்தை பல வருடங்களாக கொண்டு பின்னர் தன் விடாமுயற்சியால் வென்று காட்டிய ஒருவரும் தான் செய்த முயற்சிகளையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்வது மிக சரியாக இருக்கும் என்பதை உணர்ந்து புகைப்பிடிப்பதை விட்டுவிடுவதற்கான அறிவியல் பூர்வமான முறைகளையும் அனுபவங்களையும் சரியான விகிதத்தில் கலந்து சிகரெட்டை சொல்வது போல அறிவித்திருக்கிறோம். நீங்கள் சிகரெட் பிடிப்பவராக இல்லாவிட்டாலும் உங்கள் அன்புக்கு உரியவர்கள் சிகரெட் பிடிக்கலாம், விட வேண்டும் என முயற்சி செய்யலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த புத்தகத்தை பரிசாக அளித்து அவர்களை சிகரெட்டுக்கு பலியாகாமல் தடுக்க உங்களால் முடியும். நீங்கள் சிகரெட் பிடிப்பவராக இருந்தால் இந்த புத்தகத்தை வாங்கியதன் மூலம் சிகரெட்டை வெல்ல ஒரு முக்கியமான படியை எடுத்து வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் வெகு சீக்கிரமாக சிகரெட்டை வென்று வெற்றி கதை சொல்ல உங்களை வாழ்த்துகிறோம். இந்த புத்தகத்தை எப்போதும் கையில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டுமானால் ஒரு அட்டை போட்டு கூட வைத்துக் கொள்ளலாம். எங்கள் இருவருக்கும் புகையிலை பழக்கத்தை நிறுத்துவதற்கான உளவியல் ஆலோசனைகளை அறிமுகப்படுத்திய அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கும் மிக முக்கியமாக புற்றுநோய் உளவியல் துறை தலைவர் முனைவர் விதுபாலா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த புத்தகத்தை எழுதியதற்கு ஒத்துழைத்த எங்கள் குடும்பத்தினருக்கும் நலம் விரும்பிகளுக்கும், குறிப்பாக திரு ராம ராஜேந்திரன் அவர்களுக்கும், அழகாக அச்சிட்டு உங்கள் கைகளில் தவழ வைத்த மணிமேகலை பிரசுரதாருக்கும் எங்களது நன்றிகள். இந்த புத்தகம் மேலும் சிறக்க உங்கள் கருத்துரைகளையும் சிகரெட் வென்ற உங்களின் வெற்றி கதைகளையும் எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டுகிறோம். ராம கார்த்திக் லக்ஷ்மணன், உளவியல் ஆலோசகர், அன்வர், சிகரெட்டை வென்றவர். வாழ்த்துறை டாக்டர் அன்புமணி ராமதாஸ், MBBS. நாள் 20/9/2013. புகைப்பழக்கம் இல்லாத எதிர்காலத்தை உருவாக்க உறுதியேற்போம். புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கைவிடுவதற்கு உதவும் புகைப்பிடிப்பதை விட்டுவிடுவது சாத்தியமே நூல் ஒரு காலத்திற்கு ஏற்ற தேவையாகும். பீடி, சிகரெட், குட்கா, கைனி உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் மிக கொடிய நச்சு பொருட்களாகும். இவற்றில் 4000 கொடிய நச்சு வேதிப்பொருட்கள் உள்ளன. புகையிலை பொருட்களை பயன்படுத்துவோர் 2 பேரில் ஒருவர் வீதம் கொடிய நோயால் தாக்கப்பட்டு உரிய வயதாகும் முன்பே பலியாவார் என்கிறது உலக சுகாதார அமைப்பு. இந்தியா முழுவதும் சுமார் 30 கோடி பேர் புகையிலை பொருட்களை பயன்படுத்துகின்றனர். உலக அளவில் ஆண்டுக்கும் 60 லட்சம் பேரையும் இந்தியாவில் 12 லட்சம் பேரையும் கொலை செய்யும் உலகின் மிகப்பெரிய கொலைகாரனாக இருப்பது புகையிலை பழக்கம்தான். அதாவது இந்தியாவில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 136 பேர் புகையிலையால் இருக்கின்றனர். ஒவ்வொரு நிமிடத்திற்கும் 2 பேர் அநியாயமாய் புகையிலையால் மாண்டு போகின்றனர். அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி புகையிலையால் இறப்போர் எண்ணிக்கை 2020 வாக்கில் உலகளவில் ஆண்டுக்கு 80 லட்சம் பேராகவும் இந்தியாவில் 15 லட்சம் பேராகவும் அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. புகையிலை பொருட்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. குறிப்பாக சிறுவர்கள், இளைஞர்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். உலக சுகாதார அமைப்பு தமிழ்நாட்டில் நடத்திய கணக்கெடுப்பில் பள்ளி குழந்தைகள் புகையிலை பொருட்களை பயன்படுத்தும் பழக்கம் 2000 முதல் 2009 ஆகிய 10 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரித்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. இது மிக மிக ஆபத்தான போக்காகும்.
நான் இந்திய சுகாதார அமைச்சராக இருந்த காலத்தில் புகையிலை தீமையை ஒழித்து கட்டுவதில் உலகிற்கே வழிகாட்டியாக இந்திய அரசு செயல்பட்டது. பொது இடங்களில் புகைப்பிடிப்பது சட்ட விரோதமாக ஆக்கப்பட்டது. சிகரெட், குட்கா, பீடி உள்ளிட்ட அனைத்து புகையிலை பொருட்களின் உரைகள் மீதும் அவற்றின் கொடுமையான கேடுகளை விளக்கும் எச்சரிக்கை படங்களை வெளியிட வேண்டும் என்ற விதி செயல்பாட்டுக்கு வந்தது. சினிமா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் புகையிலை பொருட்களோ புகைப்பிடிக்கும் காட்சியோ இடம்பெறுவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. திரைப்படம் தொடங்குவதற்கு முன்னர் எச்சரிக்கை பட காட்சி, எச்சரிக்கை விளம்பரம், புகைப்பிடிக்கும் காட்சி வரும்போதெல்லாம் எச்சரிக்கை வாசகம் என எல்லா விதமான கட்டுப்பாடுகளும் அப்போது உருவாக்கப்பட்டன. உலகிலேயே சினிமா காட்சிகளில் புகைப்பிடிப்பதை கட்டுப்படுத்தும் ஒரே நாடு என்ற சிறப்பினை இந்தியா பெற்றது. குட்கா, பான் மசாலா தடை செய்யப்பட வழி செய்யப்பட்டது. உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உணவுப் பொருட்களில் புகையிலை இருக்கக்கூடாது என்கிற திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதன் மூலம் குட்காவுக்கு தடை ஏற்பட்டது. தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம் என்ற ஒரு சிறப்பு திட்டம் வடிவமைத்து செயல்படுத்தப்பட்டது. இப்படி கடுமையான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டு இந்திய அளவில் புகையிலை ஒழிப்பு வேகமாக முன்னெடுக்கப்பட்டது. அதற்கேற்ற புகையிலை பொருட்கள் விற்பனையும் பயன்பாடும் கணிசமாக குறைந்துள்ளது. அதாவது அதனால் ஏற்படும் அழிவின் வேகம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விதிமுறைகள் முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்டால் இந்தியாவிலிருந்து புகையிலை பொருள் தீமையை பெருமளவு ஒழித்துவிட முடியும். ஒருபுறம் புகையிலை பொருட்களையும் புகைப்பிடிப்பதையும் கட்டுப்படுத்தும் அதே நேரத்தில் மறுபுறத்தில் ஏற்கனவே புகைப்பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ளவர்களை மீட்டெடுக்க வேண்டியது மிக முக்கியமாக தேவையாகும். புகையிலை அடிமைகளை மீட்பதற்காக அறிவியல் பூர்வமான மீட்பு மையங்கள், டொபக்கோ செசேஷன் கிளினிக்ஸ் பெருமளவு தொடங்கப்பட வேண்டும். மேலை நாடுகளில் புகையிலை மீட்பு மையங்கள் ஊருக்கு ஊர் வைக்கப்பட்டு புகைப்பழக்கத்திற்கு அடிமையானோர் மீட்கப்படுகின்றனர். ஆனால் நம் நாட்டில் ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே 1-2 மையங்கள் மட்டுமே உள்ளன. இந்த நிலை மாற வேண்டும். இந்நிலையில் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கைவிட விரும்புவோருக்கு பேருதவியாக இருக்கும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள புகைப்பிடிப்பதை விட்டுவிடுவது சாத்தியமே என்கிற இந்த நூல் ஒரு காலத்தின் தேவையாகும். இந்த நூலின் ஆசிரியர்கள் உளவியல் ஆலோசகர் ராம கார்த்திக் புகைப்பழக்கத்தை வென்ற அன்வர் ஆகியோரின் பெரும்பணியை பாராட்டுகின்றேன். புகைப்பிடிப்பவர்கள் மட்டுமின்றி தனது நண்பர்களிலோ உறவினர்களிலோ புகைப்பிடிப்போர் உள்ள ஒவ்வொருவரும் இந்த நூலை படித்து பயனடைய வேண்டும். புகைப்பழக்கத்தை இல்லாத எதிர்காலத்தை உருவாக்க உறுதியேற்போம். இந்த புத்தகத்தின் ஆசிரியர்கள் பற்றி. ராம கார்த்திக் லக்ஷ்மணன் அவர்கள் ஓர் உளவியல் ஆலோசகர் மற்றும் புகையிலை பழக்க மீட்பு நிபுணர். அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை புற்றுநோய் உளவியல் துறையில் புகையிலை பழக்கத்திலிருந்து மீட்டெடுத்தல் தொடர்பாக ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பித்து தனது முதுநிலை ஆய்வியல் எம்ஃபில் பட்டத்தை பெற்றிருக்கிறார். தனது முதுநிலை அறிவியல் பட்டத்தை உளவியல் ஆலோசனை பாடத்தில் சென்னை சமூக பணி கல்லூரியில் படித்திருக்கிறார். தற்பொழுது சென்னை கவுன்சிலிங் சர்வீசஸ் என்ற பெயரில் கோடம்பாக்கத்தில் ஒரு உளவியல் ஆலோசனை மையத்தை நடத்தி வருகிறார். மேலும் வணிக நிறுவனங்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் உளவியல் ஆலோசகராக பணிபுரிகிறார். பயிற்சி பட்டறைகள் நடத்தி வருகிறார். சிகரெட் அல்லது புகையிலை பழக்கத்திலிருந்து மீண்டு வரவும் என்ன பாடங்கள் மற்றும் வேலைகள் தங்களுக்கு பொருத்தமானவை என்பதை கண்டுபிடிக்கவும் மன அழுத்தம், மன சோர்வு, பதற்றம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யவும் கணவன் மனைவி உறவு மேம்படவும் உளவியல் ஆலோசனை அளித்து வருகிறார். உளவியல் தொடர்பான கட்டுரைகளை எழுதியும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்றும் எளிய தமிழில் உளவியலை மக்களிடம் கொண்டு சேர்க்க முயன்று வருகிறார். ஜிஎன்யு அன்வர் அவர்கள் தனது விடாமுயற்சியால் உளவியல் ஆலோசகரின் உதவியுடன் தனது பல வருட சிகரெட் பழக்கத்தை ஒரேடியாக கைவிட்டவர். ஒரு வலைப்பூ எழுத்தாளர். 2008 முதல் www.gnunban.blogspot.in என்ற வலைப்பூவில் ஜிஎன்யு அன்வர் என்ற பெயரில் 200 மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். மேலும் ஆனந்த விகடன் இதழ் இவரது வலைப்பூவை சிறந்த வலைப்பூவாக தேர்ந்தெடுத்து வெளியிட்டுள்ளது. மேலும் இவர் ஒரு கட்டற்ற மென்பொருள் கருத்தியலாளர் மற்றும் ஆதரவாளர்.
சென்னை லினக்ஸ் குழுவின் உறுப்பினராகவும் ஃப்ரீ தமிழ் புக்ஸ் டாட் காம் திட்டத்தின் கொள்கை பரப்பு எழுத்தாளர்களை அணுகி ஆக்கங்களை கிரியேட்டிவ் காமன்ஸ் உரிமையில் வெளியிட கோருதல் மின்னூலாக்க பயிற்சி பட்டறைகள் நடத்துகிறார். புகைப்பழக்கத்தால் தான் அடைந்த ஒரே பயனாக இந்த புத்தகத்தை எழுதியதை குறிப்பிடுகிறார். அத்தியாயம் 1. நீங்களா நானா? நான் சிகரெட் பேசுகிறேன். என்னை வெல்ல வேண்டும் என்று நினைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், என்னை வெல்வது அவ்வளவு சுலபமல்ல. அதற்கு நீங்கள் என்னை பற்றியும் என் பலம் பலவீனம் பற்றியும் புரிந்து வைத்திருக்க வேண்டும். இதோ நானே சொல்கிறேன். என்னை பற்றி தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு என்னை வெல்ல நானே உதவுகிறேன். யாராவது தன்னை வெல்ல தன் எதிரிக்கு தன்னை பற்றி தானே சொல்லிக் கொடுப்பார்களா என்ன? ஏன் நீ அவ்வாறு செய்கிறாய் என நீங்கள் என்னிடம் கேட்கலாம். இதோ சொல்கிறேன் அதற்கான பதிலை. 1964 முன் உலகத்தில் பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது நான் ஒரு உயிர்கொல்லி என்று. எனக்கும் தான். 1964 அமெரிக்க சர்ஜன் ஜெனரல் என் தந்தையான புகையிலையை பற்றிய ஆய்வறிக்கையை வெளியிட்ட பின்புதான் என்னை பற்றி எல்லோருக்கும் பரவலாய் தெரிய வந்தது. சமீபத்திய புள்ளி விபரப்படி நானும் என் சகோதரர்களான மற்ற புகையிலை பொருட்களும் இந்தியாவில் மட்டும் ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 1,000,000 உயிர்களை காவு வாங்குகிறோம். ஒரு நாளைக்கு சராசரியாக 2,500 பேராம். இவ்வளவு பேர் என்னால் கொல்லப்பட்டால் உங்கள் இந்திய நாடு டாக்டர் அப்துல் கலாம் ஆசைப்படி எப்படி வல்லரசாகும்? நடிகர் சந்தானம் சொல்வது போல டல்லரசாகத்தான் ஆகும். சரி, அதை விடுங்கள். நான் ஏன் உங்களுக்கு என்னை விட்டுவிட உதவி புரிகிறேன் என்று சொல்கிறேன். 1964 ஓர் உயிர்கொல்லி என தெரிய வந்தவுடன் எனக்கே ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டுவிட்டது. அந்த வருடம் முதல் நானே இந்த உலகத்தை விட்டே போய்விடலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த உலக மக்களான நீங்கள்தான் என்னை விடமாட்டேன் என்கிறீர்கள். அதனால் வேறு வழி இல்லாமல் என்னை வெல்ல நானே உங்களுக்கு உதவி புரிந்து இந்த உலகத்தை விட்டு முற்றிலுமாக ஒழிந்து போய் விடலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். என் முடிவில் முதல் பகுதியாக தமிழில் உங்களுடன் பேசி தமிழ்நாட்டை விட்டு ஒழிந்து போக வந்திருக்கிறேன். மற்ற இந்திய மொழிகளும் இந்திய ஆங்கிலமும் தெரிந்தவர்கள் எனக்கு உதவி புரிந்தீர்களானால் அந்தந்த மொழிகளிலும் நான் பேசி இந்தியர்கள் அனைவருக்கும் உதவி செய்து மொத்தமாக இந்தியாவை விட்டே சென்று விடுவேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற நாடுகளுக்கும் சென்று என்னை பற்றி சொல்லி ஒரேடியாக ஓடிப்போய் விடுவேன். ஒரு முக்கியமான விஷயம், இவ்வாறு என்னை பற்றி நானே சொல்வதால் அவற்றை வைத்துக்கொண்டு என்னை எளிதில் வென்று விடலாம் என்று மட்டும் நினைக்காதீர்கள். நான் சாதாரணமாக தோற்றுப்போக மாட்டேன். உண்மையிலேயே நீங்கள் வீரராக இருந்து விடாமுயற்சியுடன் என்னுடன் போராடினால் உங்களிடம் நான் பெருமையாக தோற்றுப்போவேன். மாறாக நீங்கள் முயற்சியை கைவிட்டீர்களானால் என் அடிமையாக தொடர்ந்து இருப்பீர்கள். என்ன, சரிதானே? பார்க்கலாமா நீங்களா நானா என்று. அத்தியாயம் 2. வரலாறு முக்கியம் அமைச்சரே. நீங்கள் என்னை வெல்ல வேண்டுமானால் நீங்கள் என் வரலாற்றை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வது அவசியம். எண்ணில் இருக்கும் புகையிலைக்கு இந்தியாவில் 1,000,000 ஆண்டுகால வரலாறு இருந்தாலும் நீங்கள் இப்போது பயன்படுத்தும் என் மேம்படுத்தப்பட்ட சிகரெட் வடிவத்தின் வரலாறு என்னை ஒரு வெளிநாட்டுக்காரன் என்கிறது. ஆம், நான் அமெரிக்காவிலிருந்து வந்தவன். வியாபாரத்திற்காக பெரிய அளவில் முதன் முதலாக அமெரிக்கன் டொபோக்கோ கம்பெனி என்ற பெயரில் 1880களில் என்னை உற்பத்தி செய்ய ஆரம்பித்தார்கள். அதனைத் தொடர்ந்து அங்குமிங்கும் சிறிய பெரிய அளவுகளில் என்னை அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் உற்பத்தி செய்ய தொடங்கினார்கள். 1901 இம்பீரியல் டொபோக்கோ கம்பெனி என்ற பெயரில் பிரிட்டிஷில் என்னை வியாபாரம் செய்ய, பிறகு 1910 இந்தியாவில் இம்பீரியல் டொபாக்கோ கம்பெனி ஆஃப் இந்தியா என்ற பெயரில் என் இந்திய வரலாறு தொடங்கியது. இம்பீரியல் டொபாக்கோ கம்பெனி ஆஃப் இந்தியா 1970 இந்தியன் டொபாக்கோ கம்பெனி என பெயர் மாற்றம் பெற்று இப்போது ITC என்று அழைக்கப்படுகிறது. கோல்டு ஃபிளேக், நேவி கட், கிங்ஸ், கிளாசிக், 555, சிசர்ஸ், பர்க்லே,
பிரிஸ்டால் போன்ற பிரபலமான என் வடிவங்களை இந்த ஐடிசி நிறுவனமே உற்பத்தி செய்து விற்கிறது. இந்த ஐடிசியின் கணிசமான பங்குகள் வெளிநாட்டினரிடம் உள்ளது. ஆகவே இப்போது கூட என்னை பயன்படுத்தும் உங்களின் பணம் வெளிநாட்டுக்கு செல்கிறது. என்னை உற்பத்தி செய்யும் மற்ற முக்கிய கம்பெனிகளும் அவர்களின் பிராண்டு பெயர்களும் இங்கே. முதலாவதாக காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ், எஃப்எஸ் ஒன், ஃபோர் ஸ்கொயர், ரெட் அண்ட் ஒயிட், கெவென்டர்ஸ், டிப்பர் அண்ட் நார்த் போல். இரண்டாவதாக முன்னர் விசிர் சுல்தான் டொபாக்கோ கம்பெனியாக இருந்த விஎஸ்டி, சாம்ஸ், சாமினார், கோல்ட். மூன்றாவதாக கோல்டன் டொபாக்கோ, பனாமா. நான்காவதாக என்டிசி, ரிஜெண்ட். மேற்குறிப்பிட்ட கம்பெனிகள் இப்போது பன்னாட்டு கம்பெனிகளாகி கொண்டிருக்கின்றன. இந்த கம்பெனிகளை நடத்துபவர்கள் எல்லாம் மக்களை நோயாளியாக்கி கொன்றுவிட்டு மாபெரும் பணக்காரர்களாகி கொண்டிருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக இந்தியாவில் என் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் ஐடிசியை எடுத்துக்கொள்ளுங்கள். புகையிலையின் தீமைகள் பற்றிய விழிப்புணர்வு பரவ தொடங்கியவுடன் உலகின் பெரும்பான்மையான சிகரெட் கம்பெனிகள் தங்களது பெயரிலிருந்து புகையிலையின் ஆங்கில இணையான டொபாக்கோ என்ற சொல்லை நீக்கிவிட்டன. தாங்கள் ஒரு புகையிலை கம்பெனி என மக்கள் தெரிந்து கொள்ளாமல் இருக்க இந்தியன் டொபாக்கோ கம்பெனி ஐடிசி லிமிடெட் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு 2001 ஐடிசி என்று ஆனது. 1975 வரை எண்ணெயையும் புகையிலையும் மட்டுமே வியாபாரம் செய்து வந்த ஐடிசி 1975 உங்களது சென்னையில் ஒரு பெரிய ஹோட்டலை வாங்கி தனது ஹோட்டல் வணிகத்தை தொடங்கியது. யோசித்து பாருங்கள், 1970களில் ஒரு பெரிய ஹோட்டலை வாங்க வேண்டுமானால் எந்த அளவு லாபம் அந்த கம்பெனிக்கு வந்திருக்க வேண்டும்! இன்று பேப்பர், நோட்டு புத்தகம், அழகு பொருட்கள், உணவுப் பொருட்கள், ஹோட்டல் என்று மிக குறைந்த காலத்தில் பல மடங்கு வளர்ந்திருக்கும் ஐடிசி என்னை உற்பத்தி செய்து பல உயிர்களை காவு வாங்கி வளர்ந்த கம்பெனி என்று சொன்னால் அது மிகையல்ல. உங்கள் சென்னையில் இருக்கும் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் இந்த ஐடிசி போன்ற புகையிலை கம்பெனிகளின் பொருட்களை வாங்குவதில்லை என்று கோட்பாடாக கொண்டுள்ளார்களாம். பலருக்கு ஐடிசி எண்ணெய் தயாரிக்கும் கம்பெனி என்று தெரியாது. ஏதோ மக்களுக்கு நன்மை தரும் உணவுப் பொருட்களையும் தரமான நோட்டு புத்தகங்களை தயாரிக்கும் கம்பெனியாகத்தான் தெரியும். ஆகவே நீங்கள் இன்னும் ஏமாந்து கொண்டிருக்காமல் என் கம்பெனிகளை பணக்கார கம்பெனிகள் ஆக்காமல் இருக்க என்னை விட்டொழிப்பது என்ற உங்கள் முடிவில் உறுதியாயிருங்கள். இதோ ஐடிசியின் சில பொருட்கள்: ஆசிர்வாத், சன்ஃபிஸ்ட், மென்டோ, கேண்டிமேன், பிங்கோ, வில்ஸ் லைஃப் ஸ்டைல், ஜான் பிளேயர்ஸ், மிஸ் பிளேயர்ஸ், எசனா டிவெல்ஸ், ஃபியாமா டிவெல்ஸ், விவல் டிவெல்ஸ், சுப்பீரியா, ஐடிசி வெல்கம் குரூப், கிளாஸ்மெட் இன்ஸ்பைரிங் யங் மைண்ட்ஸ், பேப்பர் கிராஃப்ட், எக்ஸ்பிரஷன்ஸ், எய்ம், மங்கள்தீப், கேண்டில்ஸ் போன்றவை இவர்களின் தயாரிப்புகளாகும். அத்தியாயம் 3, ரஜினியும் நானும். இப்படி சொன்ன சூப்பர் ஸ்டார் அவர்கள் என்னை வைத்துதான் பல காலம் ஸ்டைல் செய்து கொண்டிருந்தார். பாவம், என்னால் நோய்வாய்ப்பட்டு பல மாத தீவிர சிகிச்சைக்கு பிறகு உயிர் பிழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவரை பார்த்து அவரை போல் ஸ்டைல் செய்ய என்னை பிடித்து உயிர் விட்டவர்கள் ஏராளம், தாராளம். அவர் இவ்வாறு சொன்ன பின்னாலும் என்னை விட முடியாது பலர் என்னிடம் சிக்கி சின்ன பின்னம் ஆகி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு வெளிநாட்டில் சிகிச்சை செய்து கொள்ள பணமும் பிரார்த்தனை செய்ய பல லட்சம் ரசிகர்களும் இருக்கிறார்கள். உங்களிடம் அவ்வளவு பணம் இருக்கிறதா? உங்களுக்கு பிரார்த்தனை செய்ய அவ்வளவு பேர் இருக்கிறார்களா? இல்லைதானே. நானும் சூப்பர் ஸ்டார் தான், நடிப்பில் அல்ல. உங்களை எல்லாம் நோய்வாய்ப்பட வைப்பதில், கொள்வதில் நல்லா கேட்டுக்கோங்க. நானும் சொல்வேன், நான் ஒரு தடவை சொன்னா 100 சொன்ன மாதிரி. நான் ஒரு ஸ்லோ பாய்சன். உடனடியாக எல்லாம் யாரையும் கொன்றுவிட மாட்டேன். அவரவர் ஜீன்களுக்கு ஏற்றவாறு கொஞ்சம் கொஞ்சமாய் உடல் உறுப்புகளை பாதித்து பிறகு பல வகையான கேன்சர்கள், ஹார்ட் அட்டாக், டிபி என வரவழைத்து கொன்று விடுகிறேன்.
ஆனால் உங்கள் எந்திய திருநாட்டன் சைக்கோ கொலைகாரனான என்னை பற்றி யாரும் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுப்பதில்லை. போலீஸாக முன்வந்து என் பெயரில் ஒரு எஃப்ஐஆர் கூட போட்டதில்லை. ஓரிருவர் கொல்லப்படும் விபத்துகள் பற்றி கூட செய்தி வெளியிடும் ஊடகங்கள் என்னை பற்றி பெரிதாக பேசி ஓரிரு நாட்கள் கூட பரபரப்பு ஏற்படுத்த மாட்டார்கள். ஏனெனில் யாருக்கும் தெரியாது நான் தான் அவர்களையெல்லாம் கொள்கிறேன் என்று. அவர்கள் எல்லாம் இறப்பதற்கு காரணம் அந்தந்த நோய்களே என நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பாவம், உண்மை தெரியாதவர்கள். ஆனால் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் அப்படி அல்ல. நான் வரவழைத்த நோய்கள் காரணமாக பாதிக்கப்பட்ட பலர் என்னை உற்பத்தி செய்த நிறுவனங்களுக்கு எதிராக வழக்குகள் பல பதிவு செய்து வெற்றி பெற்று தகுந்த இழப்பீடு பெற்றிருக்கிறார்கள். எப்படி இப்படி இவ்வளவு இறப்புகள் நடக்கிறது என்று யோசிக்கிறீர்களா? நீங்கள் என்னை உள்ளிழுத்த 10 முதல் 15 நொடிகளில் என்னில் உள்ள நிக்கோட்டின் நுரையீரலிலிருந்து இரத்த நாளங்கள் வழியாக மூளைக்கு சென்றடைகிறது. மூளைக்கு சென்றடைந்தவுடன் என்னுள் உள்ள நிக்கோட்டின் அட்ரினலின் என்னும் ஹார்மோனை சுரக்க வைத்து மூளைக்கு கட்டளையிடுகிறது. அட்ரினல் சுரப்பி அட்ரினலின் சுரந்து உங்களை ஊக்கப்படுத்துவது போல் உணர வைக்கிறேன். பொதுவாக இந்த அட்ரினலின் பிரச்சனை காலங்களில் மட்டும் உங்களை ஊக்கப்படுத்த சுரக்கும் ஹார்மோன் ஆகும். ஆனால் இந்த நிக்கோட்டினானது அட்ரினலை அடிக்கடி சுரக்க வைத்து உங்கள் இதய துடிப்பை கூட்டி இரத்த அழுத்தத்தை அதிகரித்து மூச்சினை வேகப்படுத்தி உங்கள் இரத்தத்தில் குளுக்கோஸ் எனப்படும் சர்க்கரையின் அளவை கூட்டி உங்கள் உடல் செல்களை வழக்கத்தை விட அதிகமாக குளுக்கோஸை இரத்தத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுமாறு அறிவுறுத்துகிறது. இப்படி செய்வதன் மூலம் என்னை உள்ளிழுத்தால்தான் நீங்கள் நன்றாக உணர்வதாக உங்களை ஏமாற்றுகிறேன். இதன் மூலம் நீங்கள் என்னை பயன்படுத்தினால் மட்டுமே மிக விரைவில் நன்றாக உணர முடியும் என்று உங்களை சிந்திக்க வைக்கிறேன். அதன் மூலம் என்னை மீண்டும் மீண்டும் பயன்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தி உங்களை என் அடிமையாக்குகிறேன். வழக்கத்தை விட அதிகமாக குளுக்கோஸ் இரத்தத்தில் இருப்பதால் பசி என்பது தேவையில்லை என்று மூளைக்கு தகவல் சொல்லப்படுகிறது. மேலும் இதனால் இன்சுலின் சுரப்பது தடைபடுகிறது. இவ்வளவு விஷயங்களும் நடக்க அதிக கலோரிகள் எரிக்கப்படுகின்றன. பசியும் எடுக்காமல் இன்சுலினும் சுரக்காமல் அதிக கலோரிகள் எரிக்கப்படுவதை தவறாக புரிந்து கொண்டுள்ளவர்கள் நான் என்னவோ எடையை குறிக்கிறேன் என்று தாம் பட்டம் அடித்து வருகிறார்கள். மேலும் அசிடைல் குளோனைன், கிளட்டமேட், என்டார்ஃபைன் போன்ற இரசாயனங்களை மூளையில் சுரக்க வைக்கிறது என்னுள் உள்ள நிக்கோட்டின். இதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் ஊக்கத்துடன் செயல்பட ஆற்றல் கிடைப்பதாகவும் போலியாக உங்களை உணர வைக்கிறேன். அதுபோக என்னுள் இருக்கும் பல நச்சு பொருட்களால் சங்கிலி தொடர் விளைவுகளாக பற்பல நோய்களை உங்களுக்கு ஆளாக்குகிறேன். உங்கள் உடல் உறுப்புகளை பாதிப்படைய செய்து வேலை செய்யும் திறனை குறைக்கிறேன். என்னை மீண்டும் மீண்டும் வாங்க செய்து உங்களை பொருளாதார ரீதியாக முன்னேற விடமாட்டேன். உங்கள் அருகில் வருபவர்கள் என் துருநாற்றத்தால் விலகி இருக்க செய்கிறேன். குழந்தை செல்வம் வேண்டுமென்று பிரார்த்தனை செய்யும் பல லட்சங்கள் செலவழித்து சிகிச்சை பெறும் ஆன்மகங்கள் பலரின் ஆண்மையை இழக்க செய்தது நான் தான். என்னை பிடித்து இறந்து போனாலாவது பரவாயில்லை எனலாம். என்னை பிடித்து கொண்டிருக்கும் போது அருகில் இருந்த காரணத்தால் நான் பலரை கொன்று வருகிறேன். இவ்வாறு என்னால் கொல்லப்பட்டவர்கள் பல அப்பாவி பெண்கள் மற்றும் குழந்தைகள். என்னை பிடிப்பவர்களின் நுரையீரல் வேண்டவே வேண்டாம் என வெளியே தள்ளிய நச்சு வாயுவை சுவாசித்து நுரையீரல் கேன்சரால் பல பெண்கள் இறந்து போனார்கள். ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் எனப்படும் பனிக்குட நீரில் என் நச்சு புகை படிந்த பல குழந்தைகளுக்கு கருவிலேயே கல்லறை கட்டப்பட்டது. மேலும் பல குழந்தைகள் சடன் டெத் சிண்ட்ரோம் என்ற பெயரில் பிறந்த சில நாட்களில் காரணம் ஏதும் அறியாது செத்து விழுந்தார்கள். எனக்கு பெண்கள் குழந்தைகள் என்றெல்லாம் இரக்கம் காட்ட தெரியாது. நான் ஒரு அரக்கன். என்னை சேர்த்து கொண்டவர்களை எல்லாம் கொன்று குவிப்பேன். நான் என்ன செய்ய? என் அட்டை பெட்டி மேலேயே எழுதி வைக்க அனுமதித்து விட்டேன். நான் ஒரு உயிர்கொல்லி என்றும் என்னை பயன்படுத்தினால் கேன்சருக்கு ஆளாவீர்கள் என்றும் படிக்காதவர்களுக்கு புரிய வேண்டும் என்று கோரமான படங்களை போட்டும் சொல்லிவிட்டேன். என்னை வாங்கும்போது அட்டைப்பட்டியில் உள்ள இந்த வாசகங்களை மக்கள் பார்ப்பதே இல்லை. அட்டைப்பட்டியாக வாங்காமல் தனித்தனியாக என்னை வாங்குகிறார்கள்.
அப்படியே அந்த அட்டைப்பெட்டிகளை பார்த்தாலும் தங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்காது என்று சப்பை கட்டு கட்டி கொண்டு என்னை தொடர்ந்து பயன்படுத்துகிறார்கள். இப்போது ஞாபகப்படுத்துகிறேன், என்னால் தன் உயிரை மாய்த்து கொண்ட பலரும், தனது பொருளாதார முன்னேற்றத்தை குறைத்து கொண்ட பலரும், தங்கள் மனைவி குழந்தைகள் எனக்கு உயிர் பலி கொடுத்த பலரும், தங்களது ஆண்மையை இழந்து தவிக்கும் பலரும் இப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கண்கிட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்யாமல் என்னை விட்டுவிட முடிவு செய்திருக்கும் நீங்கள் அந்த முடிவில் உறுதியாக இருங்கள். அத்தியாயம் 4. செத்து செத்து விளையாடுவோமா? நான் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை மட்டுமில்லை, என்னை பார்த்து பல உலக நாடுகளை பயப்படுகின்றன. உலகின் பல நாடுகளில் உள்ள பல லட்சம் பேருடன் நான் செத்து செத்து விளையாடுவோமா என்று மிக பணிவுடன் கேட்டுக்கொண்டு சாகடித்து கொண்டிருக்கிறேன். பல நாடுகளின் அரசுகள் என்னால் வரும் லாபத்தை விட பல மடங்கு பணத்தை என்னால் ஏற்படும் நோய்களுக்கான சிகிச்சைக்காக செலவழித்து நஷ்டமடைகின்றன. இந்த கேவலமான நிலையை பொருளாதார தற்கொலை என்று வல்லுநர்கள் வர்ணிக்கிறார்கள். என்னை என்ன செய்வது என தெரியாமல் பல நாடுகள் விழிபிதுங்கிக் கொண்டிருப்பதால் உலக நாடுகள் பல உலக சுகாதார நிறுவனங்கள் என்னை பற்றி விவாதித்து புகையிலை கட்டுப்பாட்டிற்கான சட்டபூர்வமான ஒப்பந்தம் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஃபார் டொபாக்கோ கண்ட்ரோல் என்று ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள். முன்னெப்போதும் இல்லாத வகையில் பொது சுகாதாரத்திற்காகவே உலக நாடுகள் இணைந்து சட்டபூர்வமாக கொண்டு வந்திருக்கும் முதல் ஒப்பந்தமாம் இது. இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் அதன் ஷரத்துகளை பின்பற்றியே ஆக வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். இந்த சட்டபூர்வமான ஒப்பந்தம் பற்றிய பேச்சுக்கள் 1996 தொடங்கி உலக சுகாதார நிறுவனம் அவையில் 2003 அறிமுகம் செய்யப்பட்டு உலக நாடுகளின் கையெழுத்துக்காக திறந்து வைக்கப்பட்டதாம். 2005 40 நாடுகள் கையெழுத்திட்டால் இந்த ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துவிட்டதாக சொல்லிக்கொள்கிறார்கள். 2001 புள்ளி விவரப்படி இந்த ஒப்பந்தத்தில் 172 உலக நாடுகள் கையெழுத்திட்டு இருக்கின்றனவாம். உங்களது இந்திய நாடு 2004 இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து இட்டு விட்டதாம். மானாவாரியாக மக்களை கொல்லும் எண்ணெயும் என் சகோதரர்களான மெல்லும் வகை புகையிலை பொருட்கள், பீடி, மூக்குப்பொடி போன்றோரை கட்டுப்படுத்த இந்திய அரசு என்ன செய்கிறது என்று பலரும் கேள்வி கேட்கிறார்களாம். என்னை முழுவதுமாக தடை செய்துவிட வேண்டியதுதானே என்றும் சொல்கிறார்களாம். அப்படியெல்லாம் நினைத்த பொழுதில் எங்களை ஒழித்துவிட முடியாது. என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் எங்களை பற்றி? பின்வரும் அட்டவணை நானும் என் சகோதரர்களும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆட்கள் என்பதை காட்டுகிறது பாருங்கள். 2009 புள்ளி விவரப்படி இந்தியாவில் இருக்கும் நிர்ணய அளவீடு மற்றும் சதவீதத்தினர் 15 மேற்பட்டவர்களில் கிட்டத்தட்ட 35% பேர் எனக்கும் என் சகோதரர்களுக்கும் வாடிக்கையாளர்கள். எனக்கும் என் சகோதரர்களுக்கும் வாடிக்கையாளர்களான 38,50,00,000 பேரில் கிட்டத்தட்ட 75% பேர் என்னையும் என் சகோதரர்களையும் தினமும் பயன்படுத்துகிறார்கள். என்னையும் என் சகோதரர்களையும் பயன்படுத்தும் 28,87,50,000 பேரில் கிட்டத்தட்ட 60% பேர் காலையில் எழுந்த சில நிமிடங்களுக்குள் என்னையோ அல்லது சகோதரர்களையோ பயன்படுத்தி விடுகிறார்களாம். அப்படியானால் அவர்கள் எங்களுக்கு அடிமைகள். காட்ஸ் குளோபல் அடல்ட் டொபாக்கோ சர்வே ஆஃப் இந்தியா. ஆக இவ்வளவு எங்களை பயன்படுத்துபவர்களாகவும் தினசரி வாடிக்கையாளர்களாகவும் முழு அடிமைகளாகவும் இருந்தால் என்னையும் என் சகோதரர்களையும் எப்படி முழுமையாக தடை செய்ய முடியும்? வேண்டுமானாலும் கட்டுப்படுத்தி கொள்ளலாம், அதன் மூலம் புதிதாக யாரும் எங்களை பயன்படுத்த தொடங்காமல் இருக்க வைக்கலாம். அதைதான் உங்கள் அரசு செய்ய முடியும். அதன் ஒரு பகுதியாக உலக சுகாதார நிறுவன ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டபடி 2020 உங்கள் இந்தியா தனது புகையிலை பயிரிடும் பரப்பளவில் 30% குறைத்து கொள்வதாக உறுதி கூறியுள்ளதாம். ஒவ்வொரு வருடமும் என் பிராண்டுகளின் குறிப்பிடத்தகுந்த அளவில் விலை ஏற்றம் செய்து என்னை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கையை குறைக்க நடவடிக்கை எடுக்கிறார்களாம்.
மேலும் எங்களை கட்டுப்படுத்த கட்டுப்பாடு சட்டத்தை சிகரெட் அண்ட் அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ஆக்ட் கோட்பா 2003 கொண்டு வந்திருக்கிறதாமே, உங்களுக்கு தெரியுமா? கோட்பா 2003 படி எங்களை ஊடகங்களிலும் விளம்பர பலகைகள் போஸ்டர்கள் போன்றவற்றின் மூலமாக விளம்பரம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளதாம். எங்களின் அட்டைப்பட்டியில் மீது புகையிலை புற்றுநோயை உண்டாக்கும் என்ற எச்சரிக்கை வாசகமும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட உடல் உறுப்புகளின் கௌரவமான பயமுறுத்தும் படங்களும் இருக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாம். கடைகளில் எங்களை மற்றவர்களுக்கு தெரியும் வகையில் வெளியில் வைக்கவோ தொங்கவிடவோ கூடாதாம். பற்ற வைக்க தீக்குச்சி, தீப்பெட்டி, லைட்டர், மண்ணெண்ணெய் விளக்கு போன்றவற்றை வைக்கக்கூடாதாம். 18 உட்பட்டவர்கள் எங்களை வாங்கவோ விற்கவோ கூடாதாம். இது பற்றி வாசகம் எழுதப்பட்டு பலகைகள் தொங்க வைக்கப்பட்டு இருக்க வேண்டுமாம். புகைப்பிடிப்பதால் அருகில் இருப்பவர்களுக்கும் புற்றுநோய் போன்ற பல்வேறு விதமான நோய்கள் ஏற்படும் என்ற அறிவியல் உண்மையை கருத்தில் கொண்டு பொது இடங்களில் புகைப்பிடிப்பதும் புகையிலை பொருட்களை பயன்படுத்துவதும் தடை செய்யப்பட்டுள்ளதாம். மீறினால் பயன்படுத்தியவருக்கும் அந்த இடத்தின் பொறுப்பாளருக்கும் அபராதம் அல்லது சிறை தண்டனை விதிக்கப்படுமாம். இவ்வாறு கடுமையான சட்டங்கள் இருந்தும் என்னையும் என் சகோதரர்களையும் பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது. இதற்கு இருக்கும் மிக முக்கியமான காரணங்கள் 2. முதல் காரணம், என்னை கட்டுப்படுத்த சட்டங்கள் போட்டவர்களால் அதை முழுவதுமாக அமல்படுத்த முடியாமல் போய்விட்டது. பாவம் அவர்கள், என்ன செய்வார்கள்? எனக்கும் என் சகோதரர்களுக்கும் அடிமையானவர்கள் என்ன கொஞ்சம் நஞ்சமா? கிட்டத்தட்ட 17,32,50,000 பேர். இத்தனை பேரை சமாளிக்க வேண்டுமானால் இதற்காக மத்திய அரசிலும் மாநில அரசிலும் ஒரு தனி துறையையே உருவாக்க வேண்டியிருக்கும். உங்களின் உடல் மனநலன் மீது உங்களுக்கே அக்கறை இல்லை எனில் அரசு என்ன செய்ய முடியும்? உங்கள் மக்கள் ஆட்சியில் அரசு என்பது உங்களுடையது. மக்களாகிய உங்களில் பெரும்பான்மையானோர் என்னை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைத்து அதற்கான நடவடிக்கைகளில் இறங்கினால் அரசு என்னை தடை செய்ய ஏதாவது செய்யலாம். திட்டம் போட்டு திருடற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது. அது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்கவே முடியாது. இந்த பாட்டில் சொல்லியுள்ளது போல என்னை பயன்படுத்தும் 38 சொச்சம் பேர் தாங்களாகவே என்னை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் மட்டுமே இந்த சட்டங்கள் உண்மையில் அமலுக்கு வரும். நீங்கள் எல்லோரும் என்னையும் என் சகோதரர்களையும் வாங்க மாட்டோம் என்று சொல்லுங்கள். எங்கள் கம்பெனிகள் எங்களை உற்பத்தி செய்வதை நிறுத்திக் கொள்வார்கள். வியாபாரம் ஆகும் மற்ற பொருட்களை உற்பத்தி செய்ய போய் விடுவார்கள். நீங்கள் என்னை விடமாட்டேன் என்கிறீர்கள், அவர்கள் அதை வைத்து கல்லா கட்டுகிறார்கள். நானும் பலரை எனக்கு தொடர்ந்து அடிமையாகி கொண்டே இருக்கிறேன். வருத்தப்பட்டு கொண்டே அவர்களை கொன்று குவித்து கொண்டே இருக்கிறேன். 2 காரணம், என் நிறுவனங்கள் தங்கள் பொருட்களை அதிக அளவில் விற்பனை செய்வதற்காக புது புது யுக்திகளை கையாண்டு வருவது. அவை என்னவென்று இப்போது சொல்கிறேன். ஸ்மோக் பண்ணுறதெல்லாம் இப்போ பெரிய விஷயமே இல்லை. அதுக்கெல்லாம் மாப்பிள்ளையை ரிஜெக்ட் பண்ணால் மாப்பிள்ளையே கிடைக்காது என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். அப்படியானால் என் நிறுவனங்கள் ஜெயித்து விட்டன. பாவம், என்னை பிடிப்பவர்கள் தோற்றுவிட்டார்கள். 2, இந்திய பெண்கள் தாராளமான இந்திய ஆண்கள் அளவுக்கு என்னை பயன்படுத்துவதில்லை என்பது என் நிறுவனங்கள் செய்த ஆராய்ச்சிகளில் தெரிய வந்தது. அப்படியானால் பெண்களை என்னை பரவலாக பயன்படுத்த வைத்தால் என் நிறுவனங்களின் வாடிக்கையாளர் இழப்பை சரிகட்டலாம். வியாபாரமும் பன்மடங்கு உயரும். இன்னும் பணக்கார நிறுவனங்கள் ஆகலாம் என்று என் நிறுவனங்களுக்கு புரிந்தது. ஆகவே பெண்களை கவர எடையை கட்டுக்குள் வைக்க உதவவும் என் புது அவதாரமான ஸ்லிம் சிகரெட்டை அறிமுகப்படுத்தினார்கள். மேலும் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இந்த சமுதாயத்தில் உயர்ந்திருக்கிறார்கள் என்று நிரூபிக்க என்னை பயன்படுத்தி கொள்ளுமாறு அறிவுறுத்தினார்கள். என் நிறுவனங்கள் செய்த பல ஆராய்ச்சிகளில் எடையை கட்டுக்குள் வைக்க நான் பயன்படுகிறேன் என பெண்களும் ஆண்களும் சொல்லியிருக்கிறார்கள். உண்மைதான். ஆனால் எப்படி நான் எடையை கட்டுக்குள் வைக்கிறேன் என்று தெரியாமல் உயிரையும் உடலையும் என்னிடம் அடமானம் வைக்கிறார்கள். என்னை பயன்படுத்துவதால் ஏற்கனவே சொன்னது போல் பசி ஏற்படாத ஒரு மந்த நிலையை தற்காலிகமாக ஏற்படுத்துகிறேன்.
பசியை உணர செய்யும் அறிவை என் போதையால் செயலிழக்க செய்கிறேன். அதன் விளைவாக ஓரளவுக்கு செயல்பட தேவையான உணவை கூட உட்கொள்ளாமல் முறையான ஊட்டச்சத்து பெறாமல் பல ஊட்டச்சத்து குறைபாடு நோய்களுக்கு உள்ளாகி உடல் நலத்தை இழக்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு நீடித்த சோர்வு ஏற்பட்டு செயல்திறன் குறைந்து போகிறது. இறுதியில் என்னால் ஈவு இரக்கமற்று கொல்லவும் படுகிறார்கள். இப்படித்தான் என்னை பயன்படுத்துபவர்களின் எடை கட்டுக்குள் இருக்கிறது. எடையை கட்டுக்குள் வைக்க வேறு எவ்வளவோ நல்ல வழிகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு என்னை வந்து பிடித்து கொண்டால் நானும் உங்களை இறுக பிடித்து கொண்டு இறக்க வைத்து விடுவேன். பார்த்து கொள்ளுங்கள். 3. மேலும் என்னை பெரும்பாலானோர் பயன்படுத்த தொடங்குவது பதின் பருவம் என்று அழைக்கப்படும் 11 வயது முதல் 19 வயதில்தான் என்று என் நிறுவனங்கள் செய்த ஆராய்ச்சியின் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. ஆகவே அவர்களை கவரும் வகையில் தரமான நோட்டு புத்தகம், பிஸ்கட், சிப்ஸ், நூடுல்ஸ் போன்றவற்றின் மூலம் என் நிறுவனங்களை அறிமுகப்படுத்தி அவர்களை எங்கள் வலையில் விழ வைக்கிறார்கள். 4. அதேபோல் பெண்களை கவர அவர்கள் பயன்படுத்தும் அழகு சாதன பொருட்களான சோப்பு, சிகப்பழகு க்ரீம், ஷாம்பு போன்ற பொருட்களை தயாரித்து அவற்றை விளம்பரப்படுத்தி என் நிறுவனங்கள் விளம்பரம் தேடிக்கொள்கின்றன. அந்த விளம்பரங்கள் மூலம் இவ்வாறு பல தரமான பொருட்களை தயாரிக்கும் என் நிறுவனத்தின் தயாரிப்பான நானும் நல்லவன், தரமானவன், எந்த நோயையும் ஏற்படுத்த மாட்டேன் என்று பெண்களும் பதின் பருவத்தினரும் நம்ப வைக்கப்படுகிறார்கள். 5. என்னை விளம்பரப்படுத்துவது சட்டத்தால் தடை செய்யப்பட்டுள்ளது என்ற உண்மையறியாத வணிகர்களை பயன்படுத்தி என் நிறுவனங்கள் என்னை விளம்பரப்படுத்தி வருகின்றன. என்னை அதிகமாக விற்றால் கமிஷன் தருவது, அலங்கார பொருட்கள் தருவது, என்னை வண்ணமயமாக காண்பிக்க செய்வது, என்னுடைய விளம்பர பலகையில் அவர்களின் கடைப்பெயரை அச்சிட்டு தருவது, போஸ்டர்கள் தருவது போன்ற பல்வேறு வியாபார உத்திகளை கையாண்டு என் விற்பனையை அமோகமாக நடக்க செய்கிறார்கள். விளம்பர பலகையில் மிக சிறியதாக கடைப்பெயரை எழுதி மிக பெரியதாக என் பிராண்டு பெயர்களை எழுதி வைத்து எனக்கு விளம்பரம் தர கரண்ட் பில்லை வணிகர்கள் தலையில் கட்டுகிறார்கள். இப்போது தெரிகிறதா எந்த அளவுக்கு நீங்கள் திட்டமிட்டு ஏமாற்றப்படுகிறீர்கள் என்று? இன்னமும் என்னை விட்டுவிடாமல் பிடித்து கொண்டிருந்தீர்களானால் உங்களை என்ன சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை. தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள். இப்படி சொல்வதற்கு என்னை மன்னித்து விடுங்கள். என்னை நீங்கள் இப்படி பயன்படுத்தி கொண்டே இருந்தால் உங்கள் உடல் உறுப்புகள் பாதிப்படைய செய்து உங்கள் வாழ்க்கை தரத்தை குறைப்பதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. உங்கள் ஜீன்கள் நோய்களுக்கு ஏற்றாற்போல் இருந்தால் சில பல நோய்களை வரவழைத்து உங்களை கொல்லவும் என்னால் முடியும். 5. நாங்களும் ஆராய்ச்சி செய்வோம்ல. என்னாலும் என் சகோதரர்களாகும் ஒரு நாளைக்கு சராசரியாக 2500 பேர் கொல்லப்படுகிறார்கள் என்று சொன்னது ஞாபகம் இருக்கிறது இல்லையா? அப்படியானால் என் நிறுவனங்களின் வாடிக்கையாளர் எண்ணிக்கையில் ஒவ்வொரு நாளும் 2500 சரிந்து போகிறது. அதுபோக புகையிலை கட்டுப்பாட்டு சட்டங்கள் என சொல்லி அரசு முடிந்த இடங்களில் எல்லாம் என் நிறுவனங்களுக்கு ஆப்பு வைக்கிறது. இது போதாது என்று பல தொண்டு நிறுவனங்கள் வேறு வரிந்து கட்டி கொண்டு வந்துவிட்டன. இவற்றையெல்லாம் சமாளித்து எப்படி லாபம் கொழிக்கும் பன்னாட்டு பணக்கார நிறுவனங்களோ என் நிறுவனங்களை வைக்க முடியும் என ஆராய்ச்சி பல செய்து அதனை பல வல்லுநர்கள் விவாதித்து பின்வரும் விஷயங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. 1. திரைப்படங்களில் கதையின் கதாபாத்திரங்கள், குறிப்பாக ஹீரோக்கள் என்னை பயன்படுத்துவது போல் காண்பித்து அதன் மூலம் இளைஞர்களிடம் என்னை பயன்படுத்துவது என்பது பெண்களுக்கு பிடித்தது, இளமையின் சின்னம் என்பது போன்ற மாய தோற்றத்தை என் நிறுவனங்கள் ஏற்படுத்தி வருகின்றன. உண்மையில் என்னை பயன்படுத்தினால் தமிழ்நாட்டு பெண்கள் உங்கள் அருகில் கூட வர தயங்குவார்கள். அப்புறம் எப்படி காதலித்து கல்யாணம் பண்ணி கொள்வது? மேலும் என்னை பயன்படுத்துபவர்கள் பலரும் இளமை வயதிலேயே முதுமை தோற்றம் பெறுகிறார்கள். ஆனால் திரைப்படங்களில் காண்பிப்பது எல்லாம் இதற்கு நேர்மாறானது. நன்றாக உற்று கவனித்தீர்களானால் தேவையே இல்லாமல் பல காட்சிகளில் என்னை பிடிப்பது போன்ற காட்சிகள் திணிக்கப்பட்டிருக்கும்.
பல திரைப்படங்களில் உங்கள் ஆதர்சன ஹீரோக்கள் என்னை பயன்படுத்துவதை அடிக்கடி பார்ப்பதன் மூலம் உங்களை அறியாமல் உங்கள் ஆழ்மனத்திற்கு சென்று என்னை நீங்கள் விரும்ப தொடங்கி விடுவீர்கள். என்னை இப்படி அடிக்கடி திரைப்படங்களில் காண்பிப்பதன் மூலம் என்னை பயன்படுத்துவது என்பது சமுதாயத்தில் உள்ள பரவலான அங்கீகரிக்கப்பட்ட பழக்கம் என்பது போன்ற மாய தோற்றத்தை ஏற்படுத்தி உங்களை போன்ற பல அப்பாவிகளை என் வலையில் என் நிறுவனங்கள் விழ வைக்கின்றன. இப்போதெல்லாம் மாப்பிள்ளை பார்க்கும் பெண் வீட்டார். அத்தியாயம் 6. கடவுள் கொஞ்சம், மிருகம் அதிகம். உங்களுக்கு போதை தரும் எண்ணுள் என்னென்ன பொருட்கள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? 1 ரூபாய் சாக்லேட்டில் கூட என்ன வேதிப்பொருட்கள் இருக்கிறது என போட்டு இருக்கிறார்கள். ஆனால் சராசரியாக 5 ரூபாய் விலையுள்ள என் உட்பொருட்களை என் நிறுவனங்கள் போட மாட்டார்கள். ஏனெனில் அது தெரிந்தால் நான் ஒரு விஷப்பொருள் என்று மக்களுக்கு தெரிந்துவிடுமே, யாருமே பயன்படுத்த மாட்டார்களே. நீங்கள் என்னை விட வேண்டும் என்று நினைத்திருப்பதால் இப்போது சொல்கிறேன். என் உட்பொருட்கள் என்னென்னவென்று கேட்டுவிட்டு என்னை விட்டு விடுங்கள். என்னுள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் கிட்டத்தட்ட 4000 நச்சு பொருட்களும் கிட்டத்தட்ட 56 கார்சினோஜன் எனப்படும் புற்றுநோய் உருவாக்கும் வேதிப்பொருட்களும் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வெகு நாட்கள் கெடாமல் வெகு தூரம் பயணம் செய்யவும் பூச்சிகளால் அரிக்கப்படாமல் இருக்க வேண்டியும் பல பூச்சிக்கொல்லிகளும் விஷப்பொருட்களும் அதிக வெப்பநிலை குப்பென்று பற்றி எரியாமல் இருக்க என்னுள் தார் என்னுள் சேர்க்கப்படுகிறது. ஆமாம், ரோடு போட பயன்படும் கருப்பு நிறமான தார்தான். இன்னும் பல பல காரணங்களுக்காக பற்பல வேதிப்பொருட்கள் என்னுள் சேர்க்கப்படுகின்றன. மேலும் எரிக்கப்படும் போது பலவிதமான வேதி மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் காரணமாக பல்வேறு நச்சு பொருட்கள் உருவாகின்றன. என்னுள் இருக்கும் எரிக்கும் போது உண்டாகும் பின்வரும் வேதிப்பொருட்கள் ஒரு சாம்பிள் தான். பாருங்கள், அவை பொதுவாக எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்று. இவ்வளவு நச்சு பொருட்கள் கொண்ட எண்ணெய் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று நீங்கள் நினைத்தாலே என்னை எளிதில் விட்டு விடுவீர்கள். என்னை பழக்கப்படுத்தி கொண்டதால் புற்றுநோயோ அல்லது இருதய நோயோ அல்லது பக்கவாதமோ ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட பெண் உன்னிடம் தெரியாமல் மாட்டிக்கொண்டேன் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. ஒரு குழந்தை ஒரு குறிப்பிட்ட தவறு செய்த பெண் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம். ஏனெனில் அந்த குழந்தை குறிப்பிட்ட தவறின் விளைவுகளை தெரியாமல் அறியாமல் செய்திருக்க வேண்டும். ஆனால் வயது வந்தவர்கள் அனைவருக்கும் என்னை பயன்படுத்துவது தவறு என்று தெரிந்திருந்தும் அதன் விளைவுகளை அறியாது இல்லை இல்லை உணராது அறியாமையில் விழுந்து கிடப்பதுதான் இங்கு பிரச்சனையே. சரி விடுங்கள், போனது போகட்டும். நீங்கள் என்னை வெல்ல தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் என்பதால் இவற்றை பற்றி மேலதிக தகவல் தந்து உங்களை குற்ற உணர்வுக்கு ஆளாக்காமல் என்னை விட்டுவிட என்ன செய்ய வேண்டும் என்று அடுத்ததாக சொல்லப் போகிறேன். அத்தியாயம் 7. சுஜாதாவின் காதல்கள். பிளேயர்ஸ், கோல்டு ஃபிளேக், வில்ஸ் ஃபில்டர் என என் 3 வடிவங்களை அடுத்தடுத்து காதல் செய்த எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் என்னை பிரேக்கப், அதாங்க கழட்டி விட்டதன் ரகசியம் பற்றி என்ன கூறியிருக்கிறார் என்று பாருங்கள். பற்ற வைப்பதற்கு முன் ஒரு நிமிஷம் என்று தலைப்போடு கற்றதும் பெற்றதும் பகுதியில் 29/12/2002 ஆனந்த விகடனில் எழுதியிருக்கிறாராம். பாருங்கள் அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்று. நீங்கள் என்னை விட்டுவிட உங்களுக்கு மிகவும் உதவிகரமாயிருக்கும். மூச்சு ஆராய்ச்சி நிறுவனம், ரெஸ்பிரேட்டரி ரிசர்ச் ஃபவுண்டேஷன், சென்னை வடகிழக்கு ரோட்டரி சங்கத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் டாக்டர் நரசிம்மன் அவர்கள் கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ், பிடிவாதமான சுவாசத்தடை வியாதி COPD, மனிதனை கொல்வதில் 3வது இடத்திற்கு வந்திருக்கிறது என்று சொன்னார். இதய நோய், புற்றுநோய் போன்றவை மெல்ல மெல்ல குறைந்து வரும் போது COPD முதலிடத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறதாம். இந்த கூட்டத்தில் புகைப்பதை கைவிடுவது எப்படி என்கிற தலைப்பில் உரையாற்ற அழைத்திருந்தார்கள். இதற்கு நான் தகுதியான ஆள்தான். 1986 வரை ஒரு நாளைக்கு பாக்கெட் சிகரெட், பிளேயர்ஸ், பிறகு கோல்டு ஃபிளேக், இறுதியாக வில்ஸ் ஃபில்டர் பிடித்தவன். அதை ஒரே நாளில் கைவிட்டவன். சிகரெட் பழக்கம் தற்செயலாகத்தான் ஏற்படுகிறது.
குறிப்பாக வீட்டில் கட்டுப்பாடாக வளர்ந்த இளைஞர்கள் அதை ஒரு விதமான டிஃபென்ஸ், எதிர்ப்பு காட்டும் மனப்பான்மையாக பழகி கொள்கிறார்கள். ஸ்ரீரங்கத்தில் குடுமி வைத்து கொண்டு பிரபந்தம் சொல்லி கொண்டிருந்த நண்பன் வேலை கிடைத்து டெல்லி வந்து குடுமியை நறுக்கிய கையோடு மகாவிஷ்ணு சங்கு சக்கரம் போல் கையில் பணாம பற்ற வைத்து கொண்டான். ரிட்டையர்ட் ஆனப்புறம்தான் நிறுத்தினான். இக்கால இளைஞர்கள் பெண் சிநேகிதிகள் முன்னால் ஸ்டைலாக சிகரெட் பற்ற வைத்து ஒரு இழுத்து இழுத்து விட்டு பேசிக்கொண்டே வார்த்தை வார்த்தையாக புகையை வெளியிடுவது ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். சில காதலிகளும் இதை கல்யாணம் வரை விரும்புவார்கள். பிள்ளை பிறந்ததும் அதன் தலைமேல் சிகரெட் புகை வாசனை வரும்போது பழக்கத்தை கைவிட்டே ஆக வேண்டும், இல்லையே சுளுக்கு. என் சிகரெட் பழக்கம். எம்ஐடி ஹாஸ்டலில் வெள்ளிக்கிழமை மெஸ்ஸில் டின்னர் கொடுக்கும் போது ஒரு 555 சிகரெட் தருவார்கள். அப்போதெல்லாம் அதன் விலை 4 அதை நண்பனிடம் கொடுத்து அவன் புகை வளையாம் விடுவதை வேடிக்கை பார்ப்பேன். ஒரு நாள் நாமே குடித்து பார்க்கலாமே என்று தோன்றியதால் பழக்கம் பச்சக்கென்று ஒட்டி கொண்டது. சிகரெட் பழக்கம் ஒரு சனியன், லேசில் நம்மை விடாது. ஏறத்தாழ 30 என்னுடன் அது இருந்தது. சில சமயம் சிகரெட் பிடிப்பதற்காகவே எதையாவது சாப்பிடுவேன். கொல்லைப்புறம் போவதற்கு சிகரெட் பிடித்தாக வேண்டும். சாப்பிட்டவுடன் கட்டாயம் பிடிப்பேன். சிந்தனா சக்தி வேண்டும் என்று வெத்து காரணம் சொல்லி பற்ற வைத்து விரலடுக்கில் வைத்து சாம்பலை சொடுக்குவேன். இதனால் பல சுவைகளை வாசனைகளை இழந்தேன். இவ்வாறு அது என்னை கெட்டியாக பிடித்து கொண்டிருந்த போது அவ்வப்போது செஹ் என்று தோன்றி நிறுத்திவிட தீர்மானிப்பேன். ஒவ்வொரு புது வருஷமும் தவறாத வைராகியமாக சிகரெட்டை நிறுத்துவேன். அது சில சமயம் பிப்ரவரி வரை நீடிக்கும், சில சமயம் ஜனவரி 2 வரை. பெங்களூரில் ஒருமுறை செக்அப்க்கு போன போது டாக்டர் பரமேஸ்வரன், ரங்கராஜன், நீ சிகரெட் பழக்கத்தை கைவிட வேண்டும் என்றார். ஏன் என்றேன். உன் ஹார்ட் சரியில்லை என்றார். எப்போதிலிருந்து கைவிட வேண்டும் என்று கேட்டதற்கு நேற்றிலிருந்து என்றார். கைவிட்டால் என்ன ஆகும் என்றேன். ஹார்ட் அட்டாக், லங் கேன்சர், யூ சூஸ். நீதான் எத்தனையோ படிக்கிறாயே, உனக்கு சொல்ல வேண்டுமா? இந்த முறை பயம் வந்துவிட்டது. ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு தோதாக ஆகஸ்ட் 15 தேர்ந்தெடுத்து பெல் காலனி, தெருநாய் ஜிம்மி உள்பட அனைத்து நண்பர்களிடமும் நான் சிகரெட்டை நிறுத்திவிட்டேன் என்று அறிவித்தேன். அது முக்கியம். யாராவது நான் புகைப்பதை பார்த்தால் உடனே உலகத்துக்கும் மனைவி மக்களுக்கும் தகவல் சொல்லவிடும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தினேன். சிகரெட் பழக்கம் என்பது பைனரி, இதை தெளிவாக உணர வேண்டும். ஜாதிகள் இரண்டொழிய வேறில்லை. சிகரெட் பிடிப்பவர், பிடிக்காதவர், அவ்வளவுதான். குறைவாக பிடிப்பவர், எப்போதாவது பிடிப்பவர், இதெல்லாம் ஏமாற்று வேலை. கைவிடுவதாக இருந்தால் முழுவதும் கைவிட வேண்டும். 20 10, 10 என்று குறைப்பதெல்லாம் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது. முதல் தினம் நரகம், முதல் வாரம் உபநரகம். சிகரெட் இல்லாமல் உலகமே பாழாகி இருக்கும். இந்த இம்சை தேவையா என்ற ஏக்கத்தை சமாளிக்க நிறைய ஐஸ் வாட்டர் குடிக்க வேண்டும். சிகரெட்டுக்கு பதிலாக பாக்கு, பான்பராக் என்று புகையிலையின் எந்த வடிவமும் கூடாது. வேறு ஏதாவது வேலையில் கவனம் செலுத்துவது உத்தமமானது. நீங்கள் விட்டு வைத்த புல்புல் தாரா வாசிப்பது, இயற்கை காட்சிகளை வரைவது, கவிதை எழுதுவது போன்ற பயனுள்ள பொழுதுபோக்குகளை தொடரலாம். உதடுகளில் லேசாக நடுக்கம் ஏற்படும் போதெல்லாம் குளிர்ந்த தண்ணீர் குடித்துவிட்டு, யார் தைச்ச சட்டை? எங்கள் தாத்தா தைச்ச சட்டை. தாத்தா தைச்ச சட்டை பையில பார்த்தா 2 என்று தொடர்ந்து சொல்ல வேண்டும். பக்கத்தில் இருப்பவர்கள் புகார் செய்தால் 1 அப்படிதான் இருக்கும் என்று அவர்கள் மேல் பாயலாம். யாரையாவது அடிக்க வேண்டும் போல இருக்கும். அதற்கு வசதி இல்லை என்றால் ஒரு மேளம் வாங்கி கொள்ளுங்கள். கூடவே உதைப்பதற்கு ஒரு கால்பந்தும் சுழட்ட ஒரு சாவி சங்கிலியும் வைத்துக் கொள்ளலாம். கஞ்சாக்கிரதை. 1 பழக்கம் லேசாக வாளை சுருட்டி கொள்ளும். நாட்களை என்ன துவங்கலாம். தமிழ் படங்கள் போல வெற்றிகரமான 10 இன்று 15 சூப்பர் ஹிட் 5 இப்படி மெல்ல மெல்ல நண்பர்களிடம் மனைவியிடம் பீற்றிக்கொள்ள துவங்கலாம். போஸ்டர் கூட ஒட்டலாம். ஆனால் இந்த கட்டத்தில் சிகரெட் குடிக்கும் நண்பர்கள் அருகே செல்வதும், மிதப்புக்காக பையில் குடிக்காமல் சிகரெட் வைத்துக் கொள்வதும் விஷ பரீட்சைகள். பழக்கத்தை விற்ற 48 முதல் மைல்கள் தாண்டி விட்டீர்கள். ஒரு சிகரெட்டை எடுத்து அதை பற்ற வைக்காமல் மூக்கில் ஒட்டி பார்த்துவிட்டு
சி நாய என்று சொல்ல முடிந்து அழுகை வராவிட்டால் பரீட்சையில் பாஸ், இனியெல்லாம் சுகமே. சிகரெட் பழக்கம் நம்முடன் 5 வருஷம் தேங்குகிறது என்று டைம் பத்திரிகையில் படித்தேன். அதாவது சிகரெட்டை நிறுத்தின 5 வருஷத்துக்குள் ஒரு சிகரெட் பிடித்தாலும் மறுதினமே பழைய ஞாபகம் ஒசுபப்பட்டு 10 20 வழக்கமான கோட்டாவுக்கு போய்விடுவீர்கள். 5 வருஷம் தாண்டிவிட்டால் பழக்கம் போய்விடுகிறது. நன்றி ஆனந்த விகடன். மனுஷன் பெரிய ஆளுதான். எல்லாவற்றையும் சரியாக ஆராய்ச்சி செய்து கனக்கச்சிதமாய் எழுதியிருக்கிறார். அவர் சொன்னதையெல்லாம் இன்னும் விரிவாக சொல்லி உங்களுக்கு உதவப் போகிறேன். அவ்வளவுதான், என்னையும் தன்னையும் உணர்ந்த மனிதர். ஆகவே நீங்கள் என்னை விட்டுவிட துடிக்கும் நடத்தை மாற்றம் என்பது இந்த நிலைகளை கடக்க வேண்டியுள்ளது. என்னை விட்டுவிட முயற்சிக்கும் நீங்கள் உண்மையில் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை மேலே கொடுக்கப்பட்டிருந்த வினா நிரலுக்கு நீங்கள் அளித்த விடைகளின் மூலம் கண்டறியலாம். இந்த வினா நிரல் அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி செய்யப்பட்டு இதன் முடிவுகள் உண்மையானவை என நிரூபிக்கப்பட்டுள்ளன. வரிசை எண்கள் 2, 3, 4, 5, 6, 7, 8, 10, 11, 12, 14, 15, 16, 17, 18 ஆகியவற்றிற்கு பின்வருமாறு மதிப்பெண்கள் இடுங்கள். முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன் 3, ஏற்றுக்கொள்கிறேன் 2, மறுக்கிறேன் 1, முழுவதுமாக மறுக்கிறேன் 0. வரிசை எண்கள் 1, 9, 13, 16 ஆகியவற்றிற்கு பின்வருமாறு மதிப்பெண்கள் இடுங்கள். முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் 0, ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் 1, மறுக்கிறேன் என்றால் 2 மதிப்பெண், முழுவதுமாக மறுக்கிறேன் என்றால் 3 மதிப்பெண்கள். பின்வரும் அட்டவணையில் முதல் நெடுவரிசையில் கொடுக்கப்பட்டுள்ள வரிசை எண்களுக்கான மதிப்பெண்களை கூட்டி 2வது நெடுவரிசையில் போடவும். பிறகு 3வது நெடுவரிசையில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுடன் பெருக்கி 4வது நெடுவரிசையில் உள்ள கட்டங்களில் எழுதவும். எந்த நடத்தை மாற்று நிலையில் அதிகமான மதிப்பெண் இருக்கிறதோ அதுவே உங்கள் நடத்தை மாற்று நிலை. ஒருவேளை 2 நடத்தை மாற்று நிலைகளுக்கு ஒரே மதிப்பெண் வந்திருந்தால் வரிசையில் முதலில் இருக்கும் நடத்தை மாற்று நிலையை உங்களுடையது என எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் சிந்தனைக்கு முந்தைய நிலை தவிர எந்த நிலையில் இருந்தாலும் அடுத்தடுத்த நிலைக்கு செல்ல வேண்டுமானால் ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேனா, என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் என்று உங்களுக்கு சொல்லிக்கொண்டு என்னை உங்களிடமிருந்து விலக்கி வையுங்கள். ஒவ்வொரு நடத்தை மாற்று நிலைக்கும் உள்ள விஷயங்களை தனித்தனியாக சொல்லப்போகிறேன் என்றாலும் உங்களுடைய நடத்தை மாற்று நிலைக்காக விஷயங்களை நேராக படிக்க சொல்லாமல் வரிசையாகவே படியுங்கள். நீங்கள் இருக்கும் நிலையிலேயே உங்களை தொடர்ந்து இருக்க வைக்கவும் அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்லவும் எல்லாவற்றையும் தொடர்ச்சியாக படியுங்கள். அத்தியாயம் 8. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா உங்க பேச்ச நீங்களே கேட்கக்கூடாது. நான் உங்களை விட்டு போக வேண்டும் என முடிவு செய்ததற்கு முன்னால் நீங்கள் என்னை விட்டு போக வேண்டும் என உண்மையிலே முடிவு எடுத்து விட்டீர்களா? இதை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள பின்வரும் கேள்விகளுக்கு பதில் அளியுங்கள். இவற்றை கவனமாக படித்து திறந்த மனதுடனும் நேர்மையாகவும் உங்களுடைய விடைகளை டிக்கடித்து தெரிவிக்கவும். அதன் மூலம் நீங்கள் எவ்வளவு தூரம் என்னை விட்டுவிட உறுதியாக இருக்கிறீர்கள் என்று நீங்களே தெரிந்து கொள்ள முடியும். கேள்வி 1. நீ எனக்கு தீங்கு செய்கிறாய் என எனக்கு நன்றாக தெரியும். 2. என்னை பயன்படுத்துவதை நிறுத்துவதற்கான வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறேன். 3. என்னால் முடிந்த வழிகளிலெல்லாம் உன்னை பயன்படுத்துவதை நிறுத்த முயற்சி செய்கிறேன். 4. நீ எனக்கு தீங்கு செய்ய மாட்டாய் என நான் நம்புகிறேன். 5. உன்னால் ஏற்படும் கெட்ட விளைவுகளை பற்றி நான் கவலைப்படுகிறேன். 6. உன்னை பயன்படுத்துவதை நிறுத்துவதற்கான வழிகளை பற்றி பலரிடமும் அடிக்கடி ஆலோசிக்கிறேன். 7. கடந்த 6 மாதங்களில் உன் பயன்பாட்டை குறைத்திருக்கிறேன் அல்லது முழுவதுமாக நிறுத்தியிருக்கிறேன். 8. உன்னை பயன்படுத்த தூண்டும் சூழ்நிலைகளிலிருந்து என்னை என்னால் கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். 9. உன்னை பயன்படுத்துவதை நிறுத்துவதற்கென்று எந்த ஒரு காரணமும் எனக்கு இல்லை. 10. உன்னை பயன்படுத்துவதை விட உன்னை நிறுத்துவதே அதிக நன்மைகள் தருகிறது என நான் நினைக்கிறேன். 11.
எப்படி நான் உன்னை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்பது பற்றிய தெளிவான திட்டம் என்னிடம் இருக்கிறது. 12. உன்னை பயன்படுத்த தெரியும் செய்யும் சூழ்நிலைகளை நான் மனதார தவிர்க்கிறேன். 13. உன்னை பயன்படுத்துவதை என்னால் நிறுத்த முடியாது என எனக்கு தெரியும். 14. கடந்த சில மாதங்களாகவே உன்னை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். 15. நான் திட்டமிட்ட வழிகளில் என்னால் உன் பயன்பாட்டை நிறுத்த முடியவில்லை எனில் இதற்காகவே இருக்கும் நிபுணர்களை நான் அணுகுவேன். 16. உன்னை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டுமென நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. 17. உன்னை பயன்படுத்துவதை அதிகபட்சம் அடுத்த 6 மாதங்களில் நிறுத்த வேண்டும் என நான் நினைக்கிறேன். 18. உன்னை பயன்படுத்துவதை வெற்றிகரமாக நிறுத்த மற்றவர்களிடமிருந்து உதவி பெற்றுக்கொள்கிறேன். வாக்கியங்களுக்கு நேர்மையாக விடையளித்து விட்டீர்கள் என நம்புகிறேன். இப்போது பார்க்கலாம், நீங்கள் என்னை உண்மையிலேயே விட வேண்டும் என நினைக்கிறீர்களா என்று. அதற்கு முன் என்னை விட்டுவிட முயற்சி செய்பவர்களை ஆராய்ச்சி செய்த பிரச்செஸ்கோ மற்றும் டிகிலமெண்ட் ஆகிய புகழ்பெற்ற உளவியலாளர்கள் நடத்தை மாற்றம் பற்றி என்ன கூறுகிறார்கள் என்று பாருங்கள். நடத்தையில் ஏற்படும் மாற்றம் திடீரென உடனடியாக நிகழ்வது இல்லை. நடத்தை மாற்றம் என்பது 5 படிநிலைகளில் நடக்கிறது. அத்தியாயம் 9. நீங்கள் சிந்தனைக்கு முந்தைய நிலையில் இருந்தால். நீங்கள் என்னை விட்டுவிட வேண்டும் என்ற நினைப்பே உங்களுக்கு இல்லாதது போல் இருக்கிறது. நீங்கள் இன்னமும் நான் எவ்வளவு பெரிய கொலைகாரன் திருடன் என்று தெரியாமல் இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். உலகில் ஏற்படும் தடுக்கக்கூடிய அதிகபட்ச இறப்புகளுக்கு காரணமாய் இருப்பது நானும் என் சகோதரர்களும் தான் என்று உலக சுகாதார நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. நான் இந்தியாவில் மட்டும் ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் உயிர்களை காவு வாங்குகிறேன். ஒரு நாளைக்கு சராசரியாக 2500 பேர் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டேன். வாய் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், குரல்வளை புற்றுநோய், கருப்பப்பைவாய் புற்றுநோய் போன்ற பல வகையான புற்றுநோய்கள் என்னுடனும் என் சகோதரர்களுடனும் சம்பந்தப்பட்டவை. உங்கள் சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையின் கணக்கெடுப்புப்படி கிட்டத்தட்ட 45% புற்றுநோய்கள் என்னாலும் என் சகோதரர்களாலும் ஏற்படுகிறதாம். ஆக எங்களால் புற்றுநோய் மருத்துவர்களுக்கு பணி ஓஹோ ஆஹா என்று நடக்கிறது. எவ்வளவு நாள்தான் ஆஹா ஓஹோ என்று சொல்வது? கொஞ்சம் மாற்றி சொல்லி பார்ப்போமே. புற்றுநோய் பற்றி பேசும்போது புற்றுநோய்க்கு பல மணி நேரங்கள் கவனமாக அறுவை சிகிச்சை செய்யும் ஒரு மகத்தான மருத்துவர் என்னை பற்றி சொன்ன கதை ஞாபகத்துக்கு வருகிறது. அவரின் முக்கால்வாசி வாழ்க்கை ஆபரேஷன் தியேட்டரிலேயே போகிறது என்று சொன்னால் அவர் அதனை மார்த்தட்டி ஏற்றுக்கொள்வார். சரி, கதைக்கு வா என்கிறீர்களா? இதோ வருகிறேன். ஒரு வெள்ளம் போகும் ஆற்றின் கரையில் நின்று ஒரு மருத்துவர் அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது தொப் என ஒருவர் விழுந்து வெள்ளத்தில் அடித்து செல்வதை பார்த்த மருத்துவர் தானும் வெள்ளத்தில் குதித்து கஷ்டப்பட்டு நீந்தி அவனை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்து முதலுதவி செய்து காப்பாற்றுகிறார். அவனை காப்பாற்றிய அடுத்த நொடியில் மீண்டும் ஒருவர் தொப் என வெள்ளத்தினுள் விழுந்து சத்தம் கேட்கிறது. மீண்டும் ஓடி போய் கஷ்டப்பட்டு 2வதாக விழுந்த அவரையும் காப்பாற்றுகிறார். தற்பொழுது காப்பாற்றப்பட்டவருக்கு முதலுதவி செய்து கொண்டிருக்கும் போதே 3வதாக இன்னொருவர் வெள்ளத்தில் விழுகிறார். வெள்ளத்தில் விழுந்த அந்த நபரை காப்பாற்ற இந்த மருத்துவர் ஓடுகிறார். இப்படி ஒவ்வொருவராக வெள்ளத்தில் விழவிழ மருத்துவர் காப்பாற்றுகிறார். ஏன் இவ்வாறு ஒவ்வொருவராக வெள்ளத்திற்குள் விழுகிறார்கள் என்று யோசித்த மருத்துவர் கொஞ்ச தூரம் சென்று பார்த்தால் அங்கு ஒருவன் வரிசையாக பலரை நிற்க வைத்து ஒவ்வொருவராக வெள்ளத்திற்குள் தள்ளிவிட்டு கொண்டிருக்கிறான். தள்ளிவிட்டவன் பெரிய பயில்வானாக இருக்கிறான். மருத்துவருக்கோ அவனை போய் தடுத்து விடலாமா? பெரிய பயில்வானாக இருக்கிறானே, அவனை எதிர்த்து நிற்க முடியுமா என்று கேள்விகள் எழுந்தது. ஆனால் தன்னால் முடிந்தது வெள்ளத்திற்குள் விழுபவர்களை காப்பாற்றுவது மட்டும்தான். தனக்கு அந்த திறமை மட்டும்தான் இருக்கிறது என்ற உண்மையை உணர்ந்து அதை மட்டும் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். ஒரு தருணத்தில் எப்படியோ தைரியத்தை வரவழைத்து கொண்டு, சரி அவனிடம் போய் ஏன் இப்படி செய்கிறீர்கள் சார் என்று மிக பணிவாக கேட்டார். அதற்கு அவன், இவர்கள் அனைவரும் என் அடிமைகள். அவர்களை நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன்.
நான் ஒரு கொலைகாரன் என்றும் நோய்களை தருபவன் என்றும் பலமுறை தெரியப்படுத்திய பிறகும் என்னை விட்டு ஓடிவிடுங்கள் என எச்சரிக்கைகள் பல செய்தும் அவர்கள் என் அடிமைகளாகவே இருந்தார்கள். இப்போது அவர்களை கொல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. அதனால் வெள்ளத்தினுள் தள்ளி விட்டு கொண்டிருக்கிறேன். முடிந்தால் காப்பாற்றிக்கொள் என்று கூறினானாம் அந்த கொலைக்கார பாவி. இந்த கதையில் வெள்ளத்திற்குள் தள்ளிவிட்டு அவர்களை கொலை செய்வது யாரென்றால் அது நான் தான். மருத்துவரால் என்ன செய்ய முடியும்? அவருக்கு என்னால் நோய்வாய்ப்பட்டவரை காப்பாற்றத்தான் முடியும். ஐயோ, இப்படி செத்து செத்து விழுகிறார்களே, என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று அவர் அங்கலாய்த்தால் ஒன்றும் நடக்காது. என்னை பயன்படுத்துபவர்கள் என்னை தானாக நிறுத்திவிட்டால் ஒழிய மருத்துவரோ அரசோ தொன்று நிறுவனங்களோ மற்ற எவருமே என்னை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. பலர் நினைத்துக் கொள்கிறார்கள் என்னை பயன்படுத்தினால் புற்றுநோய் மட்டுமே வரும் என்று. இன்னும் பல நோய்கள் இருக்கின்றன. உங்கள் நாட்டில் ஏற்படும் கிட்டத்தட்ட 40% காசநோய் இறப்புகளுக்கு நான் தான் காரணம் என்று கூற ஆதாரங்கள் உண்டு. காசநோய் ஏற்படுத்தும் கிருமியை அழிக்க எவ்வளவு நல்ல சிகிச்சை இருந்தாலும் என்னை பயன்படுத்துவதால் நான் அந்த சிகிச்சைகளை செயலிழக்க செய்கிறேன். என்னை என்ன செய்வது என்று அறியாமல் காசநோய்க்கு சிகிச்சை செய்யும் மருத்துவர்களும் திணறி வருகிறார்கள். நானே பல வகையான இருதய இரத்த நால நோய்களுக்கு காரணமாயிருக்கிறேன். மாரடைப்பு, நெஞ்சுவலி, பக்கவாதம், கால் விளிம்புகள் அழுகி போதல், சிறுநீரகத்திற்கு செல்லும் இரத்தம் குறைந்து போதல், நுரையீரல் சரியாக வேலை செய்யாமை போன்ற பல நோய்கள் என் தான தர்மங்கள். 2020 இருதய இரத்த நால நோய்களால் உங்கள் நாட்டில் ஏற்பட போகும் 42% இருப்புகளுக்கு நானும் என் சகோதரர்களுமே காரணமாயிருக்க போகிறோம் என்று ஒரு ஆராய்ச்சி கணக்கிட்டுள்ளது. என்னை பயன்படுத்துவதால் மட்டுமே இந்தியாவில் ஏற்படும் 82% நீடித்த சுவாச கோளாறு நோய்கள் COPD ஏற்படுகின்றன. இதை சொன்னாலாவது பயப்படுகிறீர்களா என்று பார்ப்போம். என்னை பயன்படுத்தும் ஆண்களின் விந்தணுக்கள் குறைவாக இருப்பதையும் அவர்களின் விந்தணுக்களின் தரமும் குறைவாக இருப்பதும் பல ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. என்னை பயன்படுத்திவிட்டு பிறகு குழந்தை செல்வம் வேண்டும் என பல ஆண்கள் அங்கலாய்ப்பதை நான் நக்கலாக பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறேன். ஏனெனில் ஆண் உறுப்புக்கு இரத்தம் செல்லாது ஏற்படும் ஆண்மை குறைவு என்னால் ஏற்படுத்தப்படும் நோய்களுள் ஒன்று. என்னையும் என் சகோதரர்களையும் பயன்படுத்தும் தாய்மார்கள் கர்ப்பமாயிருக்கும் போதும் பிரசவத்தின் போதும் பிரசவித்து 7 அவர்களின் குழந்தைகள் 57% இறந்து போவதாக ஒரு ஆராய்ச்சி கூறுகிறது. உங்களுக்கு உங்கள் மேல்தான் அக்கறை இல்லை என்றாலும் கூட உங்கள் மனைவி மீதும் குழந்தைகள் மீதுமா அக்கறை இல்லை? பாருங்கள், அவர்கள் என்னருகில் இருந்தால் என்ன செய்கிறேன் என்று. அடுத்தவர் என்னை பயன்படுத்தும் போது அருகில் இருக்கும் கர்ப்பிணி தாய்மார்களின் வயிற்றில் இருக்கும் குழந்தைகளின் எடை குறைவாக பிறப்பதற்கும் தகுந்த முதிர்ச்சி அடையாமல் பிறப்பதற்கும் அதிக அளவு வாய்ப்புள்ளது. உங்கள் தமிழ்நாட்டின் வேலூர் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட ஓர் ஆய்வில் அடுத்தவர் புகைப்பிடிக்கும் போது அருகில் இருக்கும் கர்ப்பிணிகள் பிரசவிக்கும் குழந்தைகளின் எடை அவ்வாறு இல்லாத கர்ப்பிணிகள் பிரசவிக்கும் குழந்தைகளின் எடையை விட சராசரியாக 63 குறைவாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அப்படி எடை குறைந்து தகுந்த முதிர்ச்சி அடையாமல் பிறக்கும் குழந்தைகள் கொஞ்ச நாட்களில் இறந்துவிடவும் வாய்ப்புகள் உண்டு. உங்களின் பர்சனாலிட்டியை காண்பிக்கும் உங்கள் புன்சிரிப்புக்கு காரணமாக இருக்கும் உங்கள் பற்களை என்ன செய்கிறேன் என்று தெரிந்து கொள்ளுங்கள். என்னை பயன்படுத்தினால் எவ்வளவு நல்ல பிரஷால் பல் தேய்த்தாலும் உங்கள் பற்களில் கரை ஏற்படத்தான் செய்யும். எவ்வளவு உயர்தரமான சோப்பு போட்டு தேய்த்தாலும் உதட்டின் நிறம் மாறத்தான் செய்யும். பெண்களை ஈர்ப்பதற்காக விளம்பரம் செய்யப்படும் வெளிநாட்டு ஸ்ப்ரேக்களை அடித்தாலும் மவுத் ஃப்ரெஷ்னர் பயன்படுத்தினாலும் உங்கள் அருகில் வந்தால் குப்பென்று துர்நாற்றம் அடிக்கத்தான் செய்யும். உங்கள் அருகில் நீங்கள் எப்போதுமே இருப்பதால் உங்களுக்கு வேண்டுமானாலும் பழகி போய் அந்த துர்நாற்றம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எப்படியும் மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும். மேலும் வாய்க்குழியில் பற்களில் ஏற்படும் பிரச்சனைகள் பலவற்றிற்கும் நானும் என் சகோதரர்களும் காரணமாயிருப்பது பலரும் அறிந்திராது. லூகோ பிளேக்கியா எனும் வெள்ளை திட்டுக்கள் நோயையும் எரித்ரோ பிளேக்கியா எனும் சிகப்பு திட்டுக்கள் நோயையும் ஏற்படுகின்றன. இந்த இரண்டு பிரச்சனைகளும் கவனிக்கப்படாது விட்டால் வாய் புற்றுநோய்க்கு வழிவகுத்து விடும். ஆகவேதான் இந்த இரு பிரச்சனைகளையும் புற்றுநோய்க்கு முந்தைய நிலைகள் என்று மருத்துவர்களால் அழைக்கப்படுகின்றன. அதிகமாக இளைஞர்களில் காணப்படும் ஓரல் சப் மியூசிக்கல் மியூக்கல் மியூக்கஸ்
பை ப்ராசஸ் எனப்படும் வாய் திறக்க முடியா நிலையும் என்னாலும் என் சகோதரர்களாலும் ஏற்படுவதே. பற்களில் ஏற்படும் நோய்களுக்கெல்லாம் என்னதான் சிகிச்சை செய்தாலும் என்னை பயன்படுத்தியதால் அந்த சிகிச்சைகளை ஒழுங்காக வேலை செய்ய விடமாட்டேன். இதுபோக என்னை பயன்படுத்துவதால் சர்க்கரை நோய் எனப்படும் சொல்லப்படும் நீரிழிவு நோய் எளிதில் ஏற்படும் எனவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாம். இன்னும் பல் பல ஆராய்ச்சிகளில் பற்பல நோய்களுடன் நான் சம்பந்தப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். நானே யமனின் தூதுவன். பற்பல வடிவங்களில் உங்களை கொல்ல காத்திருக்கிறேன். கொல்ல முடியாமல் போனாலும் உங்கள் வாழ்க்கை தரத்தையும் ஆயுட்காலத்தையும் என்னால் முடிந்த வகைகளில் எல்லாம் வெவ்வேறு நோய்களின் பெயரை சொல்லி பாதிப்பேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு அழுகிறேன். ஜாக்கிரதை. பிற்சேக்கை ஒன்றில் என்னை பற்றி பரவலாக இருக்கும் தவறான கருத்துக்கள் இருக்கின்றன. அவற்றை படித்து தெளிவு பெறுங்கள். இதுவரை என் கெட்ட குணத்தை காட்டிவிட்டேன். ஆனால் நீங்கள் என்னை விட்டுவிட துணிந்து விட்டால் உங்கள் உடலிலும் மனத்திலும் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அவற்றை நான் எந்த வகையிலும் தடுக்க மாட்டேன். இது என் நல்ல குணம். என்னை விட்டுவிட்ட முதல் 20 நிமிடங்களிலேயே உங்கள் உடலில் நல்லவைகள் நடக்க ஆரம்பித்துவிடும். நிறுத்திய முதல் 20 நிமிடங்களில் இரத்த அழுத்தம் நாடி துடிப்பு இயல்பு நிலைக்கு திரும்புகின்றன. 12 மணி நேரத்தில் இரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் அளவு கார்பன் மோனாக்சைடு குறைந்து விடுகிறது. 48 மணி நேரத்தில் நரம்புகளின் விளிம்புகள் மனம் சுவை தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்புகின்றன. 3 மாதங்களில் நுரையீரலின் செயல்திறன் அதிகரித்து பல பிரச்சனைகள் குறைகின்றன. 9 மாதங்களில் மூச்சு பிரச்சனைகளும் இருமல் போன்றவை நிற்கின்றன. 1 வருடத்தில் இதய பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு குறைகிறது. 5 வருடங்களில் பக்கவாதம் ஏற்படும் வாய்ப்பு குறைகிறது. ஆகவே என்னை விட்டுவிடுவதால் ஏற்படும் நன்மைகளையும் என்னை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகளையும் கருத்தில் இருத்தி என்னை விட்டுவிட முயற்சி செய்யுங்கள். 10. நீங்கள் சிந்தனை நிலையில் இருந்தால் உங்களுக்கு ஓரளவு என்னை விட வேண்டும் என்று சிந்தனை உள்ளது. நல்லது. இப்போது நான் சொல்வதை செய்யுங்கள். தயார்படுத்திக் கொள்ளும் நிலையில் அல்லது செயல்பாட்டு நிலையில் இருந்தாலும் இங்கே சொல்லப்போவதை செய்யுங்கள். இங்கு அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள கட்டடங்களில் என்னை பயன்படுத்துவதால் ஏற்படும் நல்ல கெட்ட விஷயங்கள் பற்றியும் என்னை விட்டுவிட்டால் ஏற்படும் நல்ல கெட்ட விஷயங்கள் பற்றியும் எழுதுங்கள். நேர்மையாக மனம் திறந்து எழுதுங்கள். என்னை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்றாக கவனம் செலுத்த முடியலாம், டென்ஷன் குறையலாம். என்னை பயன்படுத்தினால்தான் டீ குடித்த சாப்பிட்டு திருப்தி இருக்கலாம். இது போன்றவற்றை என்னை பயன்படுத்துவதால் ஏற்படும் நல்ல விஷயங்களில் எழுதுங்கள். என்னை பயன்படுத்துவது உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது பிடிக்காமல் இருக்கலாம். நீங்கள் அடிக்கடி எனக்காக நேரம் செலவழிக்க வேண்டி இருக்கலாம். பணம் நிறைய செலவாகலாம். பல விதமான நச்சு பொருட்களை நீங்கள் உள்வாங்குவது உங்களை மிகுந்த கவலையும் குற்ற உணர்வும் அடைய செய்யலாம். இது போன்றவற்றை என்னை பயன்படுத்துவதால் ஏற்படும் கெட்ட விஷயங்களில் எழுதுங்கள். என்னை விட்டுவிட்டால் உங்கள் உடல்நலம் பற்றி கவலைப்பட தேவையில்லாமல் இருக்கலாம். உங்கள் மீது அடிக்கும் என் நாற்றம் போய் எல்லோரும் உங்கள் அருகில் தயங்காமல் வரலாம். உங்களுடன் வேலை செய்பவர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்த கெட்ட பெயர் நீங்கலாம். இது போன்றவற்றை என்னை விட்டுவிடுவதால் ஏற்படும் நல்ல விஷயங்களில் எழுதுங்கள். என்னை விட்டுவிட்டால் உங்களுடன் சேர்ந்து புகைப்பிடிக்கும் நண்பர் வட்டத்திலிருந்து நீங்கள் விலகி இருக்க நேரலாம். ஏதோ ஒரு நெருங்கிய நண்பரை இழந்துவிட்ட சோகம் உங்களை ஆட்கொள்ளலாம். என்னை சட்டென நிறுத்துவதால் உடல் உபாதைகள் பல ஏற்படும் என நீங்கள் கவலைப்படலாம். இது போன்றவற்றை என்னை விட்டுவிட்டால் ஏற்படும் கெட்ட விஷயங்களில் எழுதுங்கள். எதையும் விட்டுவிடாதீர்கள். சின்ன சின்ன விஷயங்களையும் நன்றாக யோசித்து எழுதுங்கள். எழுதி முடித்த பின்னர் என்னை பயன்படுத்துவதால் ஏற்படும் நல்ல விஷயங்களில் உள்ளவை ஏதாவது என்னை விட்டுவிடுவதால் ஏற்படும் கெட்ட விஷயங்களில் திரும்ப வருகிறதா என பாருங்கள். அப்படி ஏதாவது இருந்தால் எங்கு மிக சரியாக பொருந்துமோ அங்கு அந்த பாயிண்டை வைத்துவிட்டு மற்றொரு இடத்தில் அந்த பாயிண்டை எடுத்து விடுங்கள். அதேபோல் என்னை விட்டுவிடுவதால் ஏற்படும் நல்ல விஷயங்களில் உள்ளவை ஏதாவது என்னை பயன்படுத்துவதால் ஏற்படும் கெட்ட விஷயங்களில் திரும்ப வருகிறதா என பாருங்கள். அப்படி ஏதாவது இருந்தால் எங்கு மிக சரியாக பொருந்துமோ அங்கு அந்த பாயிண்டை வைத்துவிட்டு மற்றொரு இடத்தில் அந்த பாயிண்டை எடுத்து விடுங்கள். நீங்கள் எழுதியிருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் மற்றவற்றிலிருந்து வேறுபட்டவை, தனித்தனியானவை என்று உறுதி செய்து கொள்ளுங்கள்.
ஒரே விஷயத்தையே வெவ்வேறு வார்த்தைகளில் வெவ்வேறு பாயிண்டாக எழுதி இருக்கிறீர்கள் என்றால் அந்த குறிப்பிட்ட பாயிண்டுகளை இணைத்து விடுங்கள். இப்போது நீங்கள் நான்கு கட்டங்களில் தனித்தனியாக எழுதியிருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் 1 முதல் 10 வரை உள்ள எண்களில் ஒரு மதிப்பெண் தர வேண்டும். நல்ல விஷயங்களில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் எந்த அளவு நல்ல விஷயம் என்பதை உங்கள் மதிப்பெண் மூலம் தெரியப்படுத்துங்கள். 10 என்று மதிப்பெண் போடுகிறீர்கள் என்றால் அந்த குறிப்பிட்ட பாயிண்ட் மிக அதிக அளவுக்கு நல்ல விஷயம். 1 என்று மதிப்பெண் போடுகிறீர்கள் என்றால் அந்த குறிப்பிட்ட பாயிண்ட் மிக குறைந்த அளவுக்கே நல்ல விஷயம். உங்கள் மதிப்பெண் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 என்ற எண்களில் ஒன்றாக இருக்கலாம். அதிகம் யோசிக்க வேண்டாம். அவ்வப்போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ உடனே அந்த எண்ணை எழுதிவிடுங்கள். அதேபோல் கெட்ட விஷயங்களில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் எந்த அளவுக்கு கெட்ட விஷயம் என்பதை உங்கள் மதிப்பெண் மூலம் தெரியப்படுத்துங்கள். கெட்ட விஷயங்களில் உள்ள ஒரு பாயிண்ட்டுக்கு 1 என்று மதிப்பெண் போடுகிறீர்கள் என்றால் மிக குறைந்த அளவே கெட்ட விஷயம். 10 என்று போடுகிறீர்கள் என்றால் மிக அதிக அளவு கெட்ட விஷயம். ஆகவே 1 முதல் 10 வரை உள்ள எண்களில் எந்த எண் உங்கள் எண்ணத்தை சரியாக பிரதிபலிக்குமோ அந்த எண்ணை மதிப்பெண்ணாக ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அளியுங்கள். ஆக 4 கட்டங்களிலும் உள்ள பாயிண்ட்களுக்கு மதிப்பெண் கொடுத்தாகிவிட்டதா? ஒரு ஹோட்டலுக்கு 11 மணிக்கு போகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஏன் இப்படி திடீரென சம்பந்தமில்லாமல் ஹோட்டல் பற்றி பேசுகிறேன் என்கிறீர்களா? சம்பந்தம் இருக்கிறது. பொறுமையாக நான் சொல்ல போவதை கவனியுங்கள். ஹோட்டலில் சப்பாத்தி, தோசை இந்த 2 மட்டுமே இருக்கிறது. நீங்கள் சப்பாத்தி ஆர்டர் செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அப்படியானால் அதற்கு காரணம் இந்த 2 ல் 1 இருக்கலாம். 1, தோசையை விட உங்களுக்கு சப்பாத்தி பிடித்திருக்கலாம். அல்லது தோசை சாப்பிட பிடிக்காமல் சப்பாத்தி வேண்டுமெனலாம். எனவே 2 செயல்களில் ஒரு குறிப்பிட்ட செயலை செய்ய வேண்டுமென தேர்ந்தெடுப்பதற்கு அந்த முதல் செயலில் அதிக நன்மைகள் அல்லது நல்ல விஷயங்கள் இருக்கலாம். அல்லது அந்த மற்றொன்றாக இருக்கும் 2வது செயலில் உள்ள அதிக கெட்ட விஷயங்கள் இருக்கலாம். அதேபோல் நீங்கள் என்னை பயன்படுத்துவதற்கு காரணமாக இருப்பவை என்னை பயன்படுத்துவதில் உள்ள நல்ல விஷயங்கள் அல்லது என்னை பயன்படுத்துவதை விட்டுவிட்டால் ஏற்படும் கெட்ட விஷயங்கள். ஆகவே இந்த 2 தலைப்புகளாக கொண்டு கட்டங்களில் உள்ள பாயிண்ட்களை மொத்தமாக கூட்டி வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் என்னை பயன்படுத்துவதற்கான பாயிண்ட்களில் மொத்த மதிப்பெண்கள். நீங்கள் என்னை விட்டுவிடுவதற்கு காரணமாக இருப்பவை 1, என்னை பயன்படுத்துவதால் ஏற்படும் கெட்ட விஷயங்கள். 2, என்னை பயன்படுத்துவதை விட்டுவிட்டால் ஏற்படும் நல்ல விஷயங்கள். ஆகவே இந்த 2 தலைப்புகளாக கொண்ட கட்டங்களில் உள்ள பாயிண்ட்களை மொத்தமாக கூட்டி வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் என்னை பயன்படுத்துவதை விட்டுவிடுவதற்கான பாயிண்ட்களின் மொத்த மதிப்பெண்கள். இப்போது பாருங்கள், எதற்கு மதிப்பெண்கள் அதிகமாக இருக்கிறது என்று. என்னை பயன்படுத்துவதற்கா அல்லது என்னை விட்டு விடுவதற்கா? என்னை பயன்படுத்துவதற்கு அதிக மதிப்பெண்கள் இருந்தால் இதற்கு முன்னர் நான் சொல்லியவை அனைத்தும் புத்தகத்தின் முதல் பக்கத்திலிருந்து மீண்டும் ஒருமுறை படித்துவிட்டு அவற்றில் கூறியுள்ளவற்றை உங்கள் மனதில் நிறுத்தி கொண்டு தொடருங்கள். என்னை விட்டுவிடுவதற்கு அதிக மதிப்பெண்கள் இருந்தால் நல்லது, தொடர்ந்து படியுங்கள். நிரப்பப்பட்ட அந்த அட்டவணையிலிருந்து என்னை விட்டுவிடுவதால் ஏற்படும் நன்மைகள், என்னை பயன்படுத்தினால் ஏற்படும் தீமைகள் ஆகியவற்றை தனியாக எழுதி லாமினேட் செய்து நீங்கள் அடிக்கடி பார்க்கும் இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது உங்கள் பாக்கெட்டிலோ பர்சிலோ வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்னை பயன்படுத்திய ஆக வேண்டும் என்று நினைப்பு வரும் போதெல்லாம் என்னை ஏன் விட்டொழிக்க வேண்டும் என்று நீங்கள் எழுதிய காரணங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். வேண்டுமானால் உங்கள் குரலிலேயே அவற்றை பதிவு செய்து அப்போது கேட்டு வாருங்கள்.